அவர்கள் உன் அண்ணன் வீரமணியும் ஒருவனம்மா, வீரமணியும் ஒருவன். சீமான் சபை நிறைவேற்றிய தீர்மானம் மன்னர் மணிமாறபூபதியின் கையொப்பத்துடன் அரசாங்க உத்தரவாக இங்கு வெளியிடப்படுகிறது. அதன்படி அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்கத்துடன் அரசரையும் சீமான் சபை உறுப்பினர்களையும் திவான் குணசீலரையும் கொலை செய்ய முயன்ற வளவன், வெற்றிவேலன், கதிரவன், வீரமணி ஆகிய ஐவரையும் பொதுமக்கள் முன்னிலையில் சுட்டுக் கொள்ள வேண்டியது. தீர்மானம் சீமான்கள் சபை, உத்தரவு மணிமாற பூபதி மணிமகுடபுரியின் மன்னர். கடைசியாக நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? இல்லை. நீ இல்லை. நீ இல்லை. வீரமணி நீ ஐவர் இதோ சாகின்றோம். அழிந்தது எம்மோடு புரட்சி என்று ஆணவத்தால் ஆடாது. இன்று நாங்கள் சிந்தப்போகும் ரத்தத்திற்கு நாளைய தினம் தவறினால் நாளைய மறுநாள் நிச்சயம் என்றோ ஒரு நாள் நீங்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். இதை அந்த வெறிகுண்ட வேந்தனிடமும் திருகுண்ட திவாலிடமும் தெரிவித்துவிடு. போ முட்டாள். போது அங்குதானே போகிறோம். அவரை நேயே சந்தித்துக் கொள்கிறோம். நீ உன் காரியை குடித்து விட்டு சீக்கிரம் போ. நடக்கட்டும். நேர்மையும் நீதியும் நிலைக்க பாடுபடுவேன். ஏழைகள் பழி வாங்கப்படுவதை எதிர்த்தே தீர்வேன் என்று கொஞ்சமும் அஞ்சாத கொள்கை படைத்த உன் நெஞ்சத்தை குண்டுகள் பாய்ந்து துளைத்து விட்டதா அண்ணா? அண்ணா 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 இதை பாருண்ணா. முற்றிலும் உன் உயிர் துடிப்பு அடங்குவதற்குள் உன் தங்கையின் முகத்தை ஒரே ஒரு முறை பாருண்ணா. அண்ணா
மாமோய்களின் கூடாரமா மணிமகுடப்பரியன் வேந்தன், கொள்ளிக்கட்டை உள்ளம் படைத்த மாபாவே மணிமார மகாராஜி, அவனுக்கு வேண்டியிருக்கிறது என் அண்ணனின் உயிர், என் அண்ணனின் மூச்சு, என் அண்ணனின் ரத்தம். எடுத்துக்கொண்டான் சண்டாளன். அண்ணா கவலைப்படாதே, கடைசியாக துடிக்கும் உன் இருதய துடிப்புக்களே நிம்மதியாக துடிக்க விடு. உன்னை பழி கொண்ட பாவைகளே பழிக்கு பழி வாங்கியே தீரும். இதோ உன் ரத்தத்தின் சாட்சியாக சத்தியம் செய்கிறேன், உன்னை கொன்று குவித்த கொற்றவனை மணிமார பூபதியை பழிக்கு பழி வாங்குகிறேன், பழிக்கு பழி வாங்குகிறேன். வலியோர் சிலர் எளியோர் தம்மை பதையே புரிகுவதா, மகராஜர்கள் உலகாளுதல் நிலையாம் என்னும் நினைவா, நிலையாம் என்னும் நினைவா. வலியோர் சிலர் எளியோர் தம்மை பதையே
ஐந்து புரட்சிக்காரர்களை சுட்டுக் கொள்ளும்படி அரசனை கையெழுத்திட்டதாக பொய் சொல்லி பொதுமக்கள் முன்னிலையில் கொன்றுவிட்டோம். இதனால் பொதுமக்களின் அபிப்பிராயம் இந்த அரசனுக்கு எதிராக திரும்பியிருக்கிறது. தலைநகரில் கோயில் கட்டுவதற்கான தீர்மானம் விரைவில் நிறைவேறப் போகிறது. பார்வைக்கு கோயிலாகவும் முற்றிலும் நமது ரகசிய படை முகாமாகவும் அது அமையும். அந்த ஆலயம் கட்டி முடித்துவிட்டால் வெளியிலே வேங்கை நாட்டு படையின் முற்றுகை, உள்ளேயும் வேங்கை நாட்டு படையின் ஊடுருவல், பிறகு மணிமகுடபுரி நம் கையில். அத்துடன் நல்லான், இங்கேயே ஒரு துரோகி இருக்கிறான். அவன் வேங்கை நாட்டோடு தொடர்பு கொண்டிருக்கிறான். அவன் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கான். முதலில் இந்த எழுத்துக்கு சொந்தக்காரன் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். நீ அந்த வேலையை கவனி. இந்த கையெழுத்து தானே, உடனே கவனிக்கிறேன். உழவர்கள் மத்தியில் எழுச்சியை விதைத்த வளவன், ஊர்வல சுற்றி ஆழ்வலம் திரட்டி ஓயாது உழைத்த வானவன், கல்லுடைக்கும் தொழிலாளர், கைவண்டி இழுப்போர், இப்படி கணக்கற்ற பாட்டாளி மக்களை ஓரணியில் திரட்டி வைத்த வெற்றிவேலர், மணிமகுடபுரியின் மக்களுக்காக போராடி அதற்கு பரிசாக கிடைக்கும் மரணம்தான் எனக்கு மலர்ச்செண்டு என மார்தட்டி முழங்கிய கதிரவன், வீழ்ந்துவிட்ட என் பிணத்தின் மீது தலைவர் வடிக்கின்ற கண்ணீர் துளிகளையே யாசிக்கிறேன் என கூறி நம்மையும் மீறிய தீவிர புரட்சிக்கு தீமூட்டிய வீரமணி, அல்லை என்ன அண்ணன் படத்தை பார்த்ததும் அடக்க முடியவில்லையா துக்கத்தை? வீரமணி மட்டும்தானா உனக்கு அண்ணன்? மற்றவர்களும் உன் கூட பிறக்காத சகோதரர்கள் தான். தலைவரே, என் அண்ணன் வீரமணியை நினைத்து நான் அழவில்லை, நான் அழமாட்டேன். ஆனா அண்ணன் என் முடிவை கேட்டு என் தங்கை பூங்கொடி என்ன ஆனாளோ, வயதான என் தந்தை என்ன பாடுபட்டாரோ என்று நினைத்தேன். அதனால் தான் அதை கூட நினைக்க கூடாது. இந்த இடத்துக்கு வந்துவிட்ட பிறகு, நாட்டுக்காக நம்மை ஒப்படைத்து விட்ட பிறகு குடும்ப பாசம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. லட்சியத்திற்காக பாடுபடுகிற எத்தனையோ பேரில் வீரமணியும் ஒருவன் என்ற நினைவோடு இருக்க வேண்டும். பொன்னிழகா, பொன்னிழகா! என்ன கவிஞரே? ஏதாவது செய்திகள் கொடிக்கால் நகரை அழித்து கோயில் கட்ட போகிறார்களா? அதற்காக சீமான் சபையும் கூட போகிறது. பொதுமக்களையும் அனுமதித்து அவர்கள் அபிப்பிராயத்தையும் கேட்கப் போகிறார்கள். மகேசன் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்ற இதுவும் ஒரு சூழ்ச்சி. நாம மக்களோடு மக்களாக சீமான் சபைக்கு சென்றா? ஆமா, அதுதான் சரி. பெருமைக்குரிய சீமான்களே, சீமங்குடபுரிய ஆட்சி செலுத்தும் இந்த சபை இன்றைய தினம் செய்ய வேண்டிய தீர்மானங்களில் மிக முக்கியமானது தேவாலயம் ஒன்றை நிர்மாணிப்பதை பற்றியதாகும். அதற்கு தலைநகரில் இடமில்லை. ஆகவே மிக விசாலமான கொடிக்கால் நகரத்தை காலி செய்துவிட்டு அங்கே அந்த கோவிலை எழுப்பலாம் என்பது என் யோஜனை. என்ன திவான், ஆண்டவனுக்கு ஆலயம் கட்ட யார் ஆட்சேபிக்க போகிறார்கள்? குருநாதர் இஷ்டம் போல் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கோயில் அமைக்கலாம். சீமான்கள் சபை இதை முழு மனதுடன் ஆதரிக்கிறது. பொதுமக்களும் தங்கள் எண்ணத்தை தெரிவிக்கலாம். இதில் தெரிவிப்பதற்கு என்ன இருக்கிறது? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. குடிக்கால் நகரத்தில் கோவில் கட்டுவதை நான் எதிர்த்து, குடிக்கால் நகரம் ஏழைகள் பகுதி, 5000 குடிசைகளை அழித்துவிட்டு அங்கே ஆலயம் கட்டுவது அனுமதிக்க முடியாத செயல். தேவனுக்கு ஒரு ஆலயம் தேவையானால் அதற்கு வேறு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மணிமகுடபுரியில் லட்சோபலட்ச மக்களுக்கு ஒற்றப்பாதை திறக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்து விடலாமா? ஆகவே ஆலயம் கொடிக்கால் நகரில் அமைந்தே தீர வேண்டும். யார் யார் கேட்டது கோயில்? யாருக்கு தேவை புதிய கோயில்? ஆண்டவனே கேட்டான். 1000 கோயில் தனக்கு போதாது என்றா? ஆமா. 5000 குடிசைகளை அழித்து விட்டு தனக்காக ஒரு கோயில் கேட்டாரா? ஆமா. அப்படி கேட்டவர் ஆண்டவனாக இருக்க மாட்டார். ஆண்டவனுக்காக நான் பேசுகிறேன். அவருக்கு சொல்லப்படும் இலக்கணப்படி நல்லவரின் இருதயமே அவருக்கு ஆலயம், வீடு, மாளிகை எல்லாம். பொதுமக்கள் அபிப்பிராயம் வழங்குவது இத்துடன் நிறுத்தப்பட்டது. இப்பொழுது தீர்மானம் நிறைவேறப் போகிறது. திவானவர்களே, ஆண்டவனை விரும்பாத செயலுது. அன்பை கொன்று புதைத்து அங்கே எழும் ஆலயத்திலே அன்பே கடவுள் என்று எழுதாதீர்கள். 5000 குடிசைகள் நிருமூலமாக்கப்பட்டு அங்கே ஆண்டவன் எழுந்தருள்வானையானால் அதற்கு பெயர் ஆலயம் என்றார் கூறுவர் அறிவுடையோர். ஆண்டவனுக்கு அர்ச்சிக்கப்படும் மலர்களிலே அந்த ஏழை மக்கள் சிந்திய ரத்தக்கரை அல்லவா படிந்திருக்கும்?
பக்திரச கீர்த்தனை கேட்காது பகவான் சன்னிதானத்திலே. வாழ்விழந்த பாட்டாளி மக்களின் அணுகுரல் கேட்கும், புலம்பல் கேட்கும், ஒப்பாறு கேட்கும். வேண்டாம், ஆண்டவன் பெயரால் ஆண்டவனுக்கே களங்கம் தேடாதீர்கள். நான் அப்போதே சொன்னேன், இப்படிப்பட்ட பொதுமக்களை அனுமதிக்க கூடாது என்று. பொதுமக்களை அனுமதிப்பதற்கட்டும், அரசரையே கூட இந்த சபையில் அனுமதிக்கவில்லையே. அனுமதிக்கவில்லையா அல்லது அவர் வர விரும்பவில்லையா? சிக்கல் நிரம்பிய நாட்டு பாதுகாப்பு பிரச்சனைகள் தவிர வேறு பிரச்சனைகளுக்கு மன்னர் சீமான் சபைக்கு வருவதில்லை. இது கூட தெரியாத மண்டூகம். இதுவும் பாதுகாப்பு பிரச்சனை தான், பல்லாயிரம் குடும்பங்களின் பாதுகாப்பு பிரச்சனை. ஏமாற்றப்பட்ட தோழனே, நீ அழு. கண்ணீர் உனக்கு மட்டும்தான் சொந்தம், அதை யாரும் அபகரிக்க முடியாது. ஆகவே அழு நண்பா, அழு. அஞ்சு புலம்பு பிறத்து ஒப்பாளி வரதேவா. ஆலயம் அமைக்கும் சிற்பிகள் அத்தனை பேரும் வேங்கை நாட்டுக்காரர்களாக இருக்க வேண்டும். இது தெரியாதா எனக்கு? உள்ளூர்காரனாக இருந்தா உண்மையிலேயே கோயில் கட்டி விடுவானே. ஆமா, அந்த ஆலயம் மட்டும் விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு விட்டால் அவனை தொடுவதற்கு வருகிற பக்தர்களானை போல மணிமகுடபுரியின் கோட்டைக்குள்ளே இருந்து வெடித்து கிளம்பும் வேங்கை நாட்டான் படை. பிறகு வெற்றி வெற்றி வெற்றி. தேவா, இந்த வெற்றிக்கு உன்னுடைய ஒத்துழைப்பு தான் மிக மிக முக்கியமானது. தாராளமாக இருக்க வேண்டும். பிறந்த நாட்டையே காட்டிக் கொடுக்கும் பெருமைக்குரிய நண்பன் நீ. நன்றி மறக்கலாமா? அல்லி, நீ விரும்பியபடி இவரை சந்தித்து பேசினேன். சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாயிற்று. புரட்சி கருத்துக்கள் கொண்ட இவரது பெயர் புதுமை பித்தன். அல்லி, இந்த மந்தத்தின் நிர்வாக தலைவி. வணக்கம். வணக்கம். பொன்னழக, இவர் என் கவிஞர், புரட்சி கவிஞர். மணிமகுடத்தின் ஆட்சி பீடம் மக்கள் கைக்கு மாற வேண்டும் என்பதில் நமது கொள்கை கொண்டவர் புதுமை பித்தன். அப்படியானால் நமது மக்கள் மன்றத்தில் உறுப்பினராக சேர்ந்து விட்டார். கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. தயவு செய்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு. என்ன உறுதிமொழி? இதோ சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்கள். மணிமகுடபுரியின் மக்கள் நலத்திற்காகவும் அவர்கள் உரிமைக்காகவும் பாடுபடுவேன். மணிமகுடபுரியின் மக்கள் நலத்துக்காகவும் அவர்கள் உரிமைக்காகவும் பாடுபடுவேன். மக்கள் மன்றத்தின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். மக்கள் மன்றத்தின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். மன்றத்து ரகசியங்களை பாதுகாப்பேன். மன்றத்து ரகசியங்களை பாதுகாப்பேன். உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டேன். உயிர் தியாகம் செய்யவும் மாட்டேன். கையெழுத்து போடு. கையெழுத்து போடுங்க. என்னண்ணே, என்ன பெரிய ஆராய்ச்சியில மூழ்கி இருக்க? ஆமா தங்க, ஆராய்ச்சியே தான் ஆளு நூறாச்சி. இந்த மாதிரி எவன் கையெழுத்து இல்ல? உனக்கு புரியுதா பாரு, இது யாரு கையெழுத்துன்னு சொல்லு பாப்போம். டேய் அப்பா, இது பெரிய ஆளு எழுதுன மாதிரி தெரியுது. சரி சரி, எனக்கு நேரம் ஆச்சே, நான் அரைமணிக்கு போறேன். தங்கே, அரைமணிக்கு போறது அப்புறம் இருக்கட்டும். துரோகிகள் நடமாட்டம் ஊர்ல ஜாஸ்தி இருக்கு. ஜாக்கிரதையா போய் ஜாக்கிரதையா. சரி சரி, எனக்கு தெரியும், நீ முதல்ல பத்திரமா இரு. ஓ, எதிர்த்து எதிர்த்து பேசாத. என்ன புது மாதிரியான நடையா இருக்க? எந்த பாய எழுதியிருப்பான் இந்த ஓலைய? வேந்தருக்கு இப்போதை ஓலை அனுப்ப வேண்டும். கொடிக்கால் நகரத்தை அழித்து கோயில் கட்டும் தீர்மானத்தில் நீ கையெழுத்திட்டால் உமது உயிருக்கு ஆபத்து என்று எச்சரிக்க வேண்டும். கவிஞர் தருவது பலாத்கார மார்க்கம், கொள்கைக்கு விரோதமானவர்களை எல்லாம் கொன்றுவிடும் கோஷ்டியினர் என்ற பழிச்சொல் அது நல்ல கொள்கைகளை நாட்டிலே பரவவிடாமல் தடுத்துவிடும். நான் கேட்கிறேன், கொல்லப்பட வேண்டியது அரசனா? சிவானா, ஒரு அரசனை ஒழித்து பயனில்லை. அரச பரம்பரையே ஒழிய வேண்டும் என்கிறேன் நான். பரம்பரையை ஒழிப்பதென்றால் புராணகாலத்து பரசுராமனைப் போல கையிலே கோடரை தூக்கி கண்ட அரசர்களை கொல்லுவதல்ல. அரசனை தேவன் என்றும் அரசகுருவை தேவாதி தேவன் என்றும் நம்பிக் கிடக்கும் மக்களின் குருட்டு எண்ணம், இருட்டு நினைவு இவை அகற்றப்பட்டு மக்களாட்சி நிலைப்பதற்கான மனப்பக்குவத்தை ஏற்படுத்த வேண்டும். உண்மைதான், ஆனால் இது நீண்டகால திட்டம். உடனடியாக கொடிக்கால் நகர மக்களை காப்பாற்ற வழி? அதற்கு வழி கவிஞர் காட்டிய வழிதான். புதுமைப்பித்தரை, எதற்கும் அரசனை எச்சரித்து ஓலை அனுப்பி பார்ப்போம். அதுதான் சரி. தலைவர் முடிவுக்கு தலை வணங்குகிறேன். ஆனால் ஒன்று, அரசன் கையெழுத்து போடவில்லை என்றாலும் அவர்கள் கோயிலை கட்டிய தீர்வார்கள். காரணம், அது பக்தியால் எழும்பும் ஆலயம் அல்ல. மணிமகுடபுரியின் பகைவர்களுக்கு படை முகாம், ஆயுத கிடங்கு. அதற்காகத்தான் ஆண்டவன் என்ற திரையை போடுகிறார்கள் இங்கே உள்ள ஐந்தாம் படைகள். ஐந்தாம் படை என்றால் என்ன? இரு வரும். கேட்டியே, பாத்துக்கோ. ஆனந்தா, அரசரை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஐயோ, இன்று என்ன கிழமை? நேற்று என்ன கிழமை? நாளை என்ன கிழமை சொல்ல முடியுமா? இன்று திங்கட்கிழமை. சனி, வியாழன், ஞாயிறு, திங்கள். இந்த அரசர் வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு? நான் அரசரை அவசரமாக பார்க்க வேண்டுமே. ஐயோ, மன்னிக்க வேண்டும். அரசருடைய வேட்டை நாய்க்கு உடம்பு சரியில்லை என்று மன்னர் மிகவும் மன வருத்தத்துடன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
நீதான் நிலடகவையாயிற்று. அரசருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதுதானே. சொல்லத்தான் போனேன். எனக்கு சொல்லாதே நாய்க்கு ஆறுதல் சொல் என்றார். நீங்கள் தான் வரப்போகிறீர்களே என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். இது உலகப்பா, நீ போய் அரசருடைய நிலைமையை தெரிந்து கொண்டு வா. ஓடு சீக்கிரம். திவானவர்களே உட்காருங்க. பரவாயில்லை, நீங்கள் உட்காருங்கள், நான் உட்கார வேண்டும். அதேதான் நீ வேட்டையாட தயாராகலையா? ஐயோ வேட்டைக்கா நான் மாட்டேன். மாட்டியா? அங்க வேட்டையாடுற இடத்துல வனமாளிகையில உன் வஞ்சி இருக்கிறாள. வஞ்சியா? அங்க இருக்கிறா. துப்பாக்கி எங்கே? உலகப்பா நீ எங்கே? ஏதோ என்ன விசேஷம்? சீமான் சபை தீர்மானம் ஒன்றில் கையெழுத்து பெறுவதற்காக. என்ன தீர்மானம்? தேவாலயம் ஒன்று கட்டுவதற்காக. ஓ, அதைத்தான் பொதுமக்கள் எதிர்த்ததாக கேள்விப்பட்டேனே. இல்லை இல்லை, யாரோ இரண்டொருவர். வெற்று கூச்சல். வெற்று கூச்சல் தான் சமயத்தில் வெற்றி கூச்சல் ஆகிவிடும் இல்லையா? கையொப்பம். நான் கையெழுத்திடாவிட்டாலும் தீர்மானத்தை அமலுக்கு கொண்டு வர. திவானவர்களே, உங்களுக்கு விசேஷ அதிகாரம் உண்டல்லவா? தங்கள் கையெழுத்தும் இருந்தால் பொதுமக்களுக்கும் ஒரு திருப்தி. ஆண்டவன் காரியம். ஆண்டவன் காரியத்துக்கு ஆடுகிறவன் கையெழுத்து போடலாமா? வேண்டாம். அரசே, எனக்கு எச்சரிக்கை கடிதம் வந்திருக்கிறது. நான் கையெழுத்து போட்டால் என்னை கொன்று விடுவார்களாம் புரட்சிக்காரர்கள். தீவிரவாதிகள் ஐந்து பேரைத்தான் சுட்டு புக்கி விட்டோமே. ஐந்து மடங்கும் மறுபடியும் ஆறு ஏழு எட்டு என்ற ஆரம்பமாகும். மன்னன் கையெழுத்து போட மறுத்து விட்டார். பிறகு என் விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி கோயில் கட்டுமாறு கூறிவிட்டார். அப்படியே ஆகட்டும். ஆண்டவன் கட்டணம். இப்போது மன்னன் எங்கே? வனமாளிகைக்கு. வேட்டையார். வேட்டையார். ஆடட்டும் ஆடட்டும், ஆட வேண்டிய வேட்டையெல்லாம் ஆடி ஓயட்டும். யாரை தேடுகிறீர்கள்? மானை தேடி வந்தேன். அதே மான் தான் நான். உங்கள் பார்வை பட்டு மங்கையாகிவிட்டேன். என்ன? மகான் ஒருவர் என்னை மானாக சபித்தார். மன்னர் ஒருவர் இப்போது சாப விமோசனமும் கொடுத்தார். என்னை நம்ப சொல்கிறாயா? உன் புதிய புராணத்தை மகான் உன்னை மான் என்று வர்ணித்திருப்பார், மயில் என்று புகழ்ந்திருப்பார். பரவாயில்லையே, பகுத்தறிவுக்கு நீங்களும் வேலை கொடுக்கிறீர்களே. என்ன செய்வது, இருப்பவர்கள் பயன்படுத்துகிறார்கள், இல்லாதவர்கள் ஏமாறுகிறார்கள்.
ஏமாறுகிறவர்கள் தொகை உங்கள் நாட்டில் அதிகமோ? உங்கள் நாடு? அப்படியானால் நீ எந்த நாடு? எல்லாவற்றையும் இங்கேயே சொல்லிவிட வேண்டுமா? சரி. பார் இந்த பக்கம் பார்க்க முடியுமானால் பார்த்து வேறு பக்கம் போக முடியுமா? பார் இந்த பக்கம் பார்க்க முடியுமானால் பார்த்து வேறு பக்கம் போக முடியுமா? நாட்டை மீட்பதே எனக்கு பெரிய வேலையாக இருக்கிறது. கலாராணி, காலமும் நேரமும் கனியட்டும், பிறகு பார்க்கலாம். அதுவரையில் எனக்கு போக்கிடும் என்ன அரசே? தங்கள் அரண்மனையில் ஒரு வேலைக்காரியாகவாவது. விளையாடுகிறாயா? குறிஞ்சி நாட்டின் அந்தஸ்து மிக்க குடும்பத்தின் குடிமலர் நீ. நீ விரும்பினால் இங்கேயே வாழலாம். மிகவும் நன்றி அரசே, மிகவும் நன்றி. மஞ்சே, கலாராணி, இந்த வனமாளிகையில் உன் தேவைகள் அனைத்தையும் இவள் கவனித்துக் கொள்வாள். மஞ்சி, கலாராணியின் ராஜகௌரவத்துக்கு சிறிதும் குறைவு வராமல் உணவு உடை. ஆனந்தா, சிறுத்தை எங்கே? முயலை கொண்டு வந்திருக்கிறாய்? சிறுத்தையை தூக்கி வர எனக்கு பயமா? அதுதான் செத்து விட்டதே. ஆனால் அரசே, நீங்கள் சுட்டது சிறுத்தை அல்ல, இதோ இந்த முயலைத்தான். என்ன சிறுத்தைக்கு குறிவைத்து முயலை சுட்டேனா? பொய் சொல்கிறாய். நான் ஏன் பொய் சொல்கிறேன்? இதை விட வேகமாக ஓடக்கூடியது முயல். இதையே கொன்று விட்டீர்களே பலே. ஆனந்தா, எத்தனை முறை கூப்பிட்டாலும் நீங்கள் சுட்டது இதைத்தான். செத்திருக்கிறதே, இதை விட வேற என்ன தாட்சி வேண்டும்? மேற்கொண்டேட்டையாடிய சிறுத்தையை இப்பொழுதுதான் வீரர்கள் தூக்கி வந்து தோலை உரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விட்டுவிட்டு
இவன் தோலை உரிக்க சொல். அரசரே, இந்த வேலையை செய்யக்கூடாது. கலாராணி, இவன் அரண்மனை விதூஷகன். இதோ இவன் தான் எனக்கு விதூஷகன். பொழுது போகாவிட்டால் இந்த பொம்மலாட்டத்தை ரசித்துக் கொண்டே இருக்கலாம். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பாரா? சமயம் தெரிஞ்சு அப்பப்ப ஒதுங்கிடுவோம். என்ன நம்ம ஒதுங்குறோம்னா? வேட்டையாட போன இடத்துல வருவரே நமக்கு என்ன இங்க இருக்கிறதையா வேட்டையாட முடியல? என்ன சொல்லலாம் சொல்லு. செல்லத்துல அடிச்சிருக்கா? இல்லன்னா இந்த அடி உள்ளது. கலாராணி, சதிகாரர்களிடமிருந்து இந்த முறை நீ காப்பாற்றியிருக்கிறாய். இப்படி எத்தனையோ முறை சாவினிடம் நெருங்கி வந்து திரும்பி போயிருக்கிறது. மிகவும் நன்றி. ராஜா குதிரை, குடுத்து வச்ச குதிரை. நீ பிறந்திருக்கிற இதே ஊர்ல தான் நீயும் மனுஷனா பிறந்திருக்கிற. என்ன குதிரை பேசுது? என்ன ஆனந்தா, எப்படி இருக்கு? அடி பாவி, என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேர் சொல்லி கூப்பிடுறேன். என்னையா உன்னை என்ன விகட கவின்னு கூப்பிடணுமே? மெய்க்காப்பாளன்னு கூப்பிடு. மெய்க்காப்பாளனா? ஆமா, மெய்க்காப்பாளன் சொன்னா உண்மையை காப்பாத்தணும் அர்த்தம். அந்தரங்க செயலாளன், ரகசிய ஊழியன். இவ்வளவுதானா? இனிமேதான் இருக்கு. மெய்யின்னா உடம்புன்னு அர்த்தம். உன்ன மாதிரி அழகான பெண்களுடைய உடம்ப பத்திரமா பாதுகாக்கிறவன் அர்த்தம். அப்படி இல்லையா? இப்படியா? இப்படியா அர்த்தங்கிறேன். ஆபத்து வரும்போது மெய்யத்தான் காப்பாத்திக்க தெரியுமே தவிர உயிரை காப்பாத்திக்க தெரியாதவன். ஓஹோ, அப்படி என்றால் நீயும் ஒரு புலவிதான் போலும். ஓஹோஹோ, அப்படி என்றால் நீரும் ஒரு புலவர்தான் போலும். ஆமா, மூச்சு விடுவதற்குள் 300 பாட்டு எழுதி தள்ளுவேன். எங்கே இப்போது எழுதும் மூச்சு விடுறதுக்குள்ள 300 கவிதை? இப்போ இப்பவே இப்போ. ஐயோ, நான் சொன்னது உனக்கு புரியலையா? என்ன மூச்சு விடுவதற்குள் 300 பாட்டு என்றால் இப்படி மூச்சை இழுத்து விடுறதுக்குள்ள அல்ல, மனுஷன் கடைசியா மூச்சு விடுறதுக்குள்ள, அதாவது வாழ்நாளைக்குள்ள 300 பாட்டு எழுதி தள்ளுவான்னு அர்த்தம். ரொம்ப நல்ல கருத்து. எப்படி, என்ன பிடிச்சதா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சுருண்டு சுருண்டு விழுவதை பார்த்து எனக்கு ஒரு பரிதாபம். இன்றைக்கு புலிவேட்டையல்ல, கூட சுருண்டு விழுபறச்சே. ஆமா, காட்டுமானா இல்லை வீட்டுமானா? வீட்டுமான என்றால் இப்பொழுதுதான் இந்த பக்கம் போயிட்டு. என்ன சொல்லுகிறாய்? அது புதிதாக வந்திருக்கிற மானை பற்றி சொல்லுகிறேன். அப்படியே இயற்கை காட்சிகளை பார்க்க, கொள்ள, ரசிக்க உலாவ போயிருக்கிறது. அப்படியா? அப்பா, திசையை திருப்பிட்டோம். இனிமே நம்ம திசையை திருப்ப வேண்டியதுதான். வஞ்சே, மான்
உங்கள் மனதில் கலக்கம் ஏற்படும்படியாக நான் ஏதாவது நடந்து கொண்டிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். கலக்கம் அல்ல கலா, கலகம், பெரிய கலகம். மகத்தான புரட்சியே நடக்கிறது என் மனதில். அந்த புரட்சிக்கு வித்திட்டது யார் தெரியுமா? யார்? பத்தரை மாற்று பொன்னாலே மேனி, சித்திர கண்ணனெல்லாம் செம்பவளக் கூட்டம், மாணிக்கிதழ் பேழையிலே முத்துமாலை, விழிகளிலே எழில் நீளம், வீணைக்கு நிகரான பெண். வீணாக இலகப் போவதென்றால் மூளாதோ பெரும்புரட்சி என்னெஞ்சில். அரசே, வருவதாக அறிவிக்கப்படுகிறது. எங்கள் வேலையில் நியாயத்தை கேட்கக்கூடாது. என்னதான் நியாயம்? எதிர்க்க தெரியாத ஏழைகள் மீது வெறியாட்டம் நடத்தும் கோழைகளே நிறுத்துங்கள். எதற்காக இந்த கொடுமையை செய்கிறீர்கள்? நீ யார் காரணம் கேட்க? மணிமகுடபுரியின் ஆட்சி பீடம் கட்டளை இட்டிருக்கிறது. எந்த பீடம் கட்டளை இட்டால் என்ன? இதயத்தை எடுத்தறிந்து விட்ட உன் போன்றவர்களின் அடக்குமுறை வெறியாட்டத்தை யாரும் அனுமதிக்க முடியாது. நீ என்ன அனுமதிப்பது? சீமான் சபை தீர்மானம், அரசர் உத்தரவு, திவான் கட்டளை, எங்கள் சவுக்கு நுனிகளுக்கு சரியான வேட்டை. வேட்டையாடுவீர்கள் வீரர்களே, வேட்டையாடுவீர்கள். மக்கள் மாக்களாய் உள்ள வரையில், கோழையின் கண்களிலே அனலுக்கு பதில் புனல் கிளம்பு வரையில், ஆடப்படும் மனித சமுதாயத்தின் இரும்பு கைகள் உங்கள் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக உயரும் வரையில் வேட்டையாடுவீர்கள். குறைமதி கொண்ட குருடர்களே, நாட்டையாள வழியின்றி மக்களை வேட்டையாடிய நாசகாலர்கள் எல்லாம் சரித்திர பள்ளத்தாக்குகளிலே கள்ளிக்காடுகளை முளைத்து போய் கிடக்கிறார்கள் என்பதை நெஞ்சிலே நிறுத்துங்கள். என்ன தகராறு? இந்த பெண் நமது நடவடிக்கைகளை தடுக்கிறாள். என்ன, ஆண்மை கொண்ட வீரர்களின் அணிவகுப்புக்கு எதிரே ஒரு அற்ப பெண்ணுக்கு இவ்வளவு தடுத்தமா? தவறான கணக்கு ராணுவ தலைவரே, மிக தவறான கணக்கு. பெண்கள் வெறும் மஞ்சத்து ராணிகள் மட்டுமல்ல, நெஞ்சத்தில் பழி ஏற்றுவிட்டால் கொஞ்சத்தில் விடமாட்டோம். உன் போன்றோர் அதிகாரம் பந்தாய் பறக்கும் வரை. போதும், இப்போது எங்கே வந்தீர்கள்? எங்கள் சொந்தக்காரர்களே, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, அம்மா, அப்பா அனைவரையுமே காப்பாற்ற வந்திருக்கிறோம். ஆண்டவனுக்கு விரோதமாக இல்லை, அன்புக்கு தோழர்களாக. எதிர்ப்பவர்களை கொல்லுங்கள், தீமுட்டுங்கள். அடியட்டும் பிடிக்கா நகரம், அடியட்டும் பிடிக்கா நகரம். உங்கள் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறேன், உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். உத்தரவு. ஐயா, எல்லாரும் எழுந்திருச்சு வாங்க. ஒருத்தர அல்லி, பரவாயில்லை, உட்காரல்லி. நீங்கள் உட்காருங்க. என்ன இருந்தாலும் மன்றத்தின் நிர்வாக தலைவி, நான் அல்லவா உனக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அப்படி சொல்லாதீர்கள். என்றைக்கு சீமான் சபையில் உங்களை பார்த்தேனோ, என்றைக்கு உங்கள் ஆவேசம் நிறைந்த அழகு மொழிகளை கேட்டேனோ, என்றைக்கு மக்கள் நலத்துக்காக ஒலித்த அந்த வீர குரலை ரசித்தேனோ, அன்று முதல் உங்களுக்கு மரியாதை செலுத்தும் அடிமையாகிவிட்டேன். அடிமை, அடிமைத்தனம், அந்த வார்த்தையை அள்ளி உச்சரிப்பதா? அடிமைகள் பலவிதம். அதிகாரத்துக்கு அடிமை, அன்பு கடிமை. வற்புறுத்தி திணிக்கப்படுகிற அடிமைத்தனத்துக்கும் வலிந்து ஏற்றுக்கொள்கிற அன்பின் அடிமைக்கும் நிறைய வேறுபாடு உண்டல்லவா? புதுமை பித்தரை,
வாருங்கள், உங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். தலைநகரில் ஏதாவது புதிய செய்திகள் உண்டா? அதுதான் தாமரமா? இல்லை, எல்லாம் வழக்கம் போல் தான். இப்படி ஒரே வட்டத்துக்குள் சுற்றி கொண்டிருக்கிற அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடிக்கவில்லைதான். மாற்றத்துக்காக தான் வேட்டைக்கு வருகிறேன். என்ன பெரிய மாற்றம்? நாட்டில் மனிதர்களை கொள்கிறீர்கள், காட்டில் மிருகங்களை கொள்கிறீர்கள். இது ஒரு மாற்றமா? வேட்டையும் சலித்து போனால் வனமாளிகைக்கு வருகிறேன். வேறு வழி? ஆமா, நான் ஒன்று கேட்கிறேன். முன்பெல்லாம் வனமாளிகைக்கு வருவதற்கும் இப்போது வருவதற்கும் ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? என்ன பார்க்கிறீர்கள்? யாரை தேடுகிறீர்கள்? வஞ்சியை. ஏன்? தண்ணீர் தொட்டியில் தாமரை மலரை கொண்டு வந்து போட்டது யார் என்று கேட்க. தாமரை மட்டும்தானா? நீலூர் பழத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? ரோஜா கூட மிதக்கிறது. ஏதோ முல்லை, ஏதோ காந்தள் மலர். கலாராணி. ராணி என்று கூப்பிடுங்கள். ராணி. ராஜா. நான் வந்த பாதை மான் வந்தது, தேன் தந்த போதை ஏன் தந்தது? கண்ணென்ற வாசல் கதவை திறந்து, பெண்ணென்ற தெய்வம் முன்னின்றது. பாதை மான் வந்தது, தேன் தந்த போதை ஏன் தந்தது? கண்ணென்ற வாசல் கதவை திறந்து, பெண்ணென்ற தெய்வம் முன்னின்றது. கவி ஒன்று சொல்ல பொருள் தேடுகின்றேன், ஒரு வார்த்தை உருவாக தடுமாறுகின்றேன். கவி ஒன்று சொல்ல பொருள் தேடுகின்றேன், ஒரு வார்த்தை உருவாக தடுமாறுகின்றேன். நீரோடை வந்து பாயாத நிலமா, நீரோடை வந்து பாயாத நிலமா? நிழல் மேகம் ஒருபோதும் கழுவாத நிலவா? நான் வந்த பாதை மான் வந்தது, தேன் தந்த போதை ஏன் தந்தது? கண்ணென்ற வாசல் கதவை திறந்து, பெண்ணென்ற தெய்வம் முன்னின்றது. என்ற கொடியின் நடை காண வேண்டும், இதழோரம் இந்நேரம் பனி பெய்ய வேண்டும்.
இடை என்ற கொடியின் நடை காண வேண்டும். இதழோரம் இந்நேரம் பனி பெய்ய வேண்டும். இரவென்ற பள்ளி வா என்று சொல்லி, இரவென்ற பள்ளி வா என்று சொல்லி, உறவென்ற கல்வி நான் சொல்லவா. நான் வந்த பாதை மான் வந்தது, தேன் தந்த போதை ஏன் தந்தது. நீ வந்த பாதையில மான் வராதியா? வேற என்ன வரும்? மந்திதான் வரும். வந்தியா இந்த பாதையில நானும் நீயும் தான் மாறி மாறி வர்றோம். முந்தி பிந்தி யோசிச்ச மந்தி வரும். நான் சொல்றேன், வந்தி இரு. எனக்கு கெடு சொல்ல போறியா? கெடுதானே சொல்லிடுறேனே. இந்த வருஷம் தை மாசம் 20 நாள் கால 10 நாளையோட ஐயோ கெடுவே புடிக்குதுயா. வந்தி என்ன பிடிக்கலன்னா காரணத்தை சொல்லு. எனக்கு என்ன அழகு இல்லையா, ஆற்றல் இல்லையா, விவேகம் இல்லையா, இல்ல வீரம் இல்லையா? இந்த நாலுமே உங்ககிட்ட கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. கிடையாது கிடையாது. என் அழகு கிடையாலும் சொல்ல தேவையில்லை, ஆற்றல் கிடையாலும் கேட்க தேவையில்லை, என் விவேகத்து கிடையாலும் விளக்க தேவையில்லை, வீரத்து கிடையாலும் இதோ கைநாட்டு. யார பார்த்து கைநாட்டுங்கிற? என் பெருமை பத்தி உனக்கு தெரியாது? என்ன பார்த்து ஊரே சிரிக்குது, ராஜா சிரிக்குது, திவான் சிரிக்குது, சீமான்கள் சிரிக்குது, உங்க அண்ணன் சிரிக்குது, நீ சிரிக்குது, அப்புறம் என்ன பைத்தியத்தை பார்த்து கூடதாங்க 10 பேர் சிரிக்குது. ஆமா நான் பைத்தியம் தான். உன் பைத்தியம் பிடிச்ச அலையறேன் நானு. நம்ம கல்யாண விஷயம் என்ன ஆச்சு? கல்யாணம் தானே? நீ இருக்கியே கிடையாதா? அவ கண்ணத்தை கொடுப்பான எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, என் கண்ணத்துல கொடுத்துக்கிட்டு இருந்தா, இப்ப அதையும் நிறுத்திட்டு சும்மா போறாளே. நான் வந்த பாரு வான் வந்தது. வெகடகவி நான் வந்த பாதை. வேந்தரேங்க, உள்ள சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார். சிவபூஜையா? அரசருக்கு பக்தி எப்போது வந்தது? அது வந்து ரொம்ப நாள் ஆச்சே. வெளியே உலாத்தெல்லாம் கூட்டிட்டு போகுது பக்தி. அப்படியா? பார்த்து உள்ள கிடப்போ சிவபூஜை, கரடி நுழையக்கூடாது என்பார்கள். ஜாக்கிரதை. இது கரடி அல்ல, காண்டாமிருகம். நான் வந்த பாரி மான் வந்ததே. கண் கொள்ளா காட்சி. ராதாகிருஷ்ணன், ரதி மன்மதன், சுபத்ரா அர்ஜுனன் அனைவருமே தோற்றுவிட்டனர். இப்படி ஒரு வனதேவதை மணிமகுடத்தின் மகாராணியாக வரப்போகிறார்கள் என்பதை மகாராஜா என்னிடம் சொல்லவில்லை. இப்பதான் என்ன சொன்னதாக நினைச்சுக்கிட்டே ஆக வேண்டிய காரியத்தை பாக்குறது தானே? உடனே உடனே வேறு வேலையே இல்லை. வேந்தரின் திருமணத்திற்காக மணிமகுடபுரி சாம்ராஜ்யமே விழா கோலம் கொள்ளும். விழா கோலம், வாழ்த்து முழக்கம், இவைகளோடு விவாகத்தை முடிக்க வேண்டியது. பிறகு தேநிலவை அனுபவித்து வாருங்கள், திரைகளோடு செவிட்டாத இன்பத்தை சுவைத்து வாருங்கள் என்று திருமண மக்களை தூரதேசங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது. அங்கே அன்பு கோபுரம் எழும், இங்கே நமது ஆலய கோபுரம் எழும். அங்கே பாசமும் நேசமும் நிறையும், இங்கே பகையும் படையும் குவியும். அருமையான திட்டம். அரசன் தேர்ந்தெலவை கழித்து விட்டு திரும்புவதற்குள் வேண்டிய நாட்டான் குடி இங்கே பறக்க வேண்டும். அதன் நிழலிலே நின்று திவான் குணசீலர் இந்த மணிமகுடபுரியின் சர்வவல்லை பொருந்திய மன்னராக அதிகாரம் செலுத்த வேண்டும். என்ன குணசீலரே, சரிதானா? தங்கள் சித்தம்? தெய்வத்தின் சித்தமே அதுதான். உடனே சென்று திருமண ஏற்பாடுகளை துரிதப்படுத்துங்கள். இதோ இப்பொழுதே வருகிறேன். சரியான பதவி வரிய நிலவு காத்த கிளி போல, கண்ணாடியில் நிலவு பார்த்த குழந்தை போல ஏமாற போகிறான் பாவம். ஆண்டவா, நமது எச்சரிக்கையை மதிக்காமல் ஏழைகளின் குடிசைகளை தீக்கிரையாக்கிய அக்கிரமக்கார அரசனுக்கு தேசமையை திருவிழா கொண்டாடுகின்ற அளவுக்கு திருமணமாம் கூடாது. அந்த நாசகாரனின் திருமணம் நடக்கவே கூடாது. தடுக்கும் மார்க்கம், அரசனை மணந்து கொள்ளப் போகும் அந்த பெண்ணையே தூக்கி வந்து விட வேண்டும். அதுதான் சரி. அப்போதுதான் முற்றிப்போன நெருக்கதை போல் அந்த மூர்க்கனின் தலை அவமானத்தால் கவிழும். பலாத்கார முறை அல்லவா? 5000 குடிசைகளை அழைத்தானே பாவி, அது மட்டும் அமைதியான முறையா? பலாத்காரத்துக்கு இடமளிப்பது புராணத்திலே பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்தது போல, கொடுத்தவரையே திருப்பி தாக்கும். அப்படியானால் அந்த செண்டாளன் கல்யாணத்துக்கு சந்தனம் கரைத்துக் கொண்டு போக சொல்லுகிறாயா? கவிஞரே,
எழ வேண்டிய குமுறல், ஏற்பட வேண்டிய அதிர்ச்சி எதையுமே உன்னிடம் காண முடியவில்லை. ஒவ்வொரு தடவையும் எதற்காகவே வாதாடிக் கொண்டிருக்கிறாய்? கவிஞரே, ஆற்று வெள்ளம் வெளிப்படையாக கரையை உடைக்கும், அதிலே கண்ணுக்கு தெரியாத சுழலும் இருக்கும். நான் இரண்டாவது வகை சுழல். ஆமா, சுழல்தான். அல்லி பொன்னடதான், இவன் சுழலேதான். கவிஞரே, எனக்கு கிடைத்துள்ள செய்திகளின்படி இவன் எதிரியின் கையாளவு என்று சந்தேகப்படுகிறேன். தவறான எண்ணம். தகாது கவிஞரே, தகாது. நான் சந்தேகத்துக்குரியவன் அல்ல, சதிகாரன் அல்ல. மணிமகுடபுரி மக்களின் மேன்மைக்காக என் உயிரை தரவும் தயங்க மாட்டேன். தாயின் மேல் ஆணை, தந்தை மேல் ஆணை, தூய என் மொழியின் மீது ஆணை. நான் குற்றமற்றவன், கொள்கையிலே பற்றுக் கொண்டவன், அதற்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய நெஞ்சு பெற்றவன். புதுமை பித்தரே, கவிஞர் அவசரப்பட்டு எதையும் சொல்ல மாட்டார். பொன்னடகரே, நான் மக்கள் மன்றத்துக்கு பகைவன் அல்ல என்று நிரூபித்துக் கொள்வதற்கு எனக்கு எந்த வழியுமே தோன்றவில்லை. இருப்பது ஒரே வழிதான், அரசனுக்கு மனைவியாக போகும் அந்த பெண்ணை தூக்கிக் கொண்டு வர வேண்டியது உமது பொறுப்பு. தலைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிபவர்களே இந்த மன்றத்தின் உண்மையான உறுப்பினர்கள். சார், என் மீது உள்ள களங்கத்தை போக்கிக் கொள்ள அந்த முயற்சியில் ஈடுபடுகிறேன். வருகிறேன். வந்து என்ன அல்லி? சோதனையில் வெற்றி பெற்று விரைவில் திரும்புங்கள். என் வெற்றியை நீ ஏன் விரும்புகிறாய்? மணமகளை கொண்டு வரும் முயற்சியில் எப்படியாவது. நீயும் அப்படித்தான் கட்டளை எடுக்கிறாயா? கட்டளை அல்ல, உங்கள் மீது உள்ள களங்கம் போக வேண்டும், மீண்டும் உங்களை காண வேண்டும் என்ற ஆசை. சரி, வருகிறேன். மணிமகுடபுரியின் எதிர்கால மகாராணிக்கு வணக்கம். நாளைய திருமணத்திற்கான ஆடை அணிகள் இவை. சம்பிரதாயப்படி அளிக்கப்படும் அரசாங்க சன்மான். மேலும் ஏதேனும் தேவைப்பட்டால் தெரிவிக்கிறேன். மகிழ்ச்சி. வாழ்க. வருகிறேன். வைரத்தின் ஜொலிப்பு, வைடூரியத்தின் சிரிப்பு, தங்க இழை ஓடுகின்ற பட்டாடைகளின் தகத்தகாயம், எங்கே அடி பார்த்திருக்கிறாய் இதையெல்லாம்? மயக்கம் வருகிறதா? பழி வாங்கும் வேலையில் தயக்கம் பிறந்து விட்டதா? மன்னனின் புதிய நேசம் அண்ணனின் பழைய பாசத்தை விரட்டி விட்டதா? சுயநலக்காரி, என்னடி திகைக்கிறாய், என்ன விழிக்கிறாய்? இல்லை, முடியாது. நான் அரசனை மணந்து கொள்ள மாட்டேன், என் அண்ணனை கொன்றவனை மணந்து கொள்ள மாட்டேன், மணந்து கொள்ள மாட்டேன். அஞ்சி, கலாராணிக்கு கொடுக்கும் பாலில் இந்த மயக்க மருந்தை கலந்துவிடு. அரசே, யாருக்கும் தெரியக்கூடாது. கலாராணி, இன்னும் உறங்கவில்லையா? உறக்கம் எப்படி வரும்? கைதிகளுக்கு கடைசி நாள் இரவும், கல்யாணமாகிறவர்களுக்கு முதல் நாள் இரவும் உறக்கம் வராது என்பார்கள் இல்லையா? அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எதை பற்றி? நான் கைதாகி விடுவேனோ என்பதை பற்றி. என் உயிரையே சிறைப்பிடித்துவிட்டு இப்படி வேறு கற்பனை செய்கிறாயா? கலா, கலா, ஏன் கலக்கம்? ஒன்றுமில்லை. அனாதை போல் ஓடி வந்த எனக்கு வாழ்வளித்த உங்கள் பெருந்தன்மையை நினைத்தேன். வறண்டு போன என் வாழ்க்கைக்கு நீ அல்லவா வண்ணமலர் சோலையாக வந்தாய்? ராஜா, ராணி. நான் என்ன அறைக்கப் போகிறேன், தூங்க முயற்சிக்கிறேன்.
சிறிது நேரம் பொறுத்து வந்து பார்க்கிறேன். நீங்கள் தூங்கிவிட்டீர்களா என்று. வரட்டுமா அரசே. கலா, இரவில் விடைபெற்றுக் கொள்வது இன்றோடு கடைசி. நாளை முதல் இந்த உலகம் இல்லை, இனிமையான சொர்க்கம். கலா வரட்டுமா. பழிக்கு பழி. உன் நினைவிலே எழுந்த கனவுகள் எத்தனை, நெஞ்சிலே எழுந்த இன்ப கோட்டைகள் எத்தனை, அனைத்தையும் அழைத்துவிடப் போகிறேன். பாவம், பொழுது விடிந்தால் திருமணம். மணமல்ல நான் விரும்புவது, அரசனின் பிணம். அரசனின் பிணம். புயல் வீசிக் கொண்டிருந்த என் வாழ்வில் உன் புன்னகையால் ஒளி சேர்த்தாய். அந்த புன்னகையை நான் பறித்துக் கொள்ளப் போகிறேன். எனக்கு நிம்மதி. அல்லி, நான் வருகிறேன். எங்கே போகிறீர்கள்? எங்கே என்னை சந்தேகப்படாதவர்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்தை தேடி நாடு வாழ, நலிவு தீர நான் என்னையே தியாகம் செய்து கொள்ள தீர்மானித்து விட்டேன். தனி ஒருவராக நின்றா? இல்லை, இந்த மக்கள் மன்றத்தின் கிளையாக நின்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிற வேலை நானே தனியாக செய்து முடிக்கக்கூடிய வேலைதான். திவான், குருநாதர், சீமான் சபை, இவர்களால் ஆட்டி வைக்கப்படும் அரசன் என்ற பொம்மை, இதற்கான விளக்கங்களை எல்லாம் மக்களுக்கு அளிக்கும் வகையில் மணிமகுடம் என்ற ஒரு ஏடு துவங்கப் போகிறேன். அதை இங்கிருந்து கொண்டே செய்யலாமே. இல்லை, மன்னித்துவிடு. தலைவரிடம் என்னுடைய முடிவை சொல்லு, நான் வருகிறேன். ஏன் அல்லி இவ்வளவு வாட்டம்? அல்லி எப்போது வாடும் என்று கவிதை எழுதுபவர்களை கேட்டு பாருங்கள். சகோதர பாசத்தின் உணர்ச்சிகள் உன் ரத்தத்தை விட்டு எப்படி ஓடி போய்விட்டன? அப்பா, கூட கோபுரங்களும் மாட மாளிகைகளும் கொள்கை பற்றற்ற கோழைகளைத்தான் மடக்கிவிடும். கூட பிறந்த அண்ணன் தம்பி உறவை கூடவா அழித்துவிடும்? அக்கா அவசரப்படாதே, உன் தங்கையை தவறாக எடை போடாதே. அவன் ரத்தத்தை எடுத்து நான் வைத்துக் கொண்ட திலகத்தின் ஈரம் இன்னும் காய்ந்ததாக எனக்கு தெரியவில்லை. மன்னன் மணிமாறனை என் கையாலேயே கொல்லுவது என்று சபதம் செய்தேன். அதற்காக மாயவனை விரித்தேன். அவனும் சாக வேண்டும், நானும் தப்பிவிட வேண்டும், அதற்காக காத்திருந்தேன். என்னை மட்டும் இங்கு தூக்கி வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் மன்னனின் பிண ஊர்வலம் அல்லவா நடந்திருக்கும். அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விட்டீர்களே. பூங்குடி, பூங்குடி, அப்பா எப்படி இருக்கிறார்? அவர் காலை ஒடித்து விட்டார்கள் பாவிகள். அவர் எங்கு போனார், என்ன ஆனார் என்றே தெரியவில்லை. நம் குடும்பம் இப்படி ஆகும் என்று நான் நினைக்கவே இல்லை அக்கா. கவலைப்படாது, நாட்டுக்காக நமது குடும்பம் சீரழிந்தது என்ற செய்திதான் எதிர்காலத்துக்காக நாம் சேர்த்து வைக்கும் சொத்து. அல்லி, இவர்தான். தெரியும், எல்லாவற்றையும் இங்கேயே நின்று கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அம்மா பூங்குடி, கவலைப்படாதே, உன் எண்ணம் ஈடேற எல்லா ஏற்பாடுகளையும் நானே செய்து தருகிறேன். மணிமகுடம்,
தோழர்களே, நமது தலைவர் வாழ்கொண்டு சாதிக்க முடியாத காரியத்தை இந்த தாழ்வுண்டு சாதிக்கப் போகிறார். என்னங்க பத்திரிக்கை என்ன சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க. ஆமாடா ஆமாடா. நீ மேல தெருவுக்கு போ, நீ கீழே தெருவுக்கு போ, நீ வடக்கு தெருவுக்கு போ, நான் மேற்கு தெருவுக்கு போறேன். உலகப்பா நீ வந்து இது மாடவீதிக்கு போடா, வஞ்சி நீ ராஜவீதி. நீங்களா? நான் தான். தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, திண்ணைக்கு திண்ணை இந்த பத்திரிகை பரவ வேண்டும். மணிமகுடம் பத்திரிகை படிக்காத ஆட்களை நமது நாட்டில் யாரும் இருக்கக்கூடாது. புறப்படுங்கள். இதோ இந்த ஓலை, அரசன் இறந்து விட்டான் என்று அறிவிக்கின்ற ஓலை. உலகப்பா இதை கொண்டு போய் திவானிடம் சேர்ப்பித்து விடு. ஐயோ, ஏன் அரசை அப்படி அறிவிக்க வேண்டும்? வேண்டாம் அரசே, வேண்டாம். துரோகிகளை கண்டுபிடிக்க, சீமான் சபையின் கண்களை திறக்க எனக்கு வேறு வழியில்லை. உலகப்பா உடனே புறப்படு. நாம புறப்படலாம். ஆலயம் கட்டும் தீர்மானத்திற்கு அரசர் சம்மதிக்கவில்லை என்பதை திவானும் குருநாதரும் மறுக்க முடியுமா? மக்கள் மத்தியிலே மகாவர உண்மைகள் மறைக்கப்படுகின்றன. மக்களை ஏமாற்றி மக்களுக்கு தெரியாமல் மக்களிடையே குழப்பம் வேண்டும் கொண்டுகிறது ஒரு கும்பல். சீமான் சபையை ஏமாற்ற திட்டமிட்ட சதி. திட்டமிடுபவர் குருநாதர், நடத்தி வைப்பவர் திவான். உண்மைதானா மணிமகுடம்? கண்ணீர் காணவில்லை. ஆலயம் கட்டும் தீர்மானத்தில் அரசன் கையெழுத்தே போடவில்லை என்று இதோ மணிமகுடம் ஏற்று பயங்கரமான பச்சார். ஆமா, அதனால் நாளை சீமான் சபை கூட்டத்துக்கு அரசன் வந்தாக வேண்டும். ஆலயம் கட்ட சம்மதம் தந்தாக வேண்டும். உடனே வனமாளிகை சென்று அரசனை அழைத்து வர வேண்டியது உமது பொறுப்பு. யார் இவர்? குருஜி, மணிமகுடம் எங்கெங்கே யார் யார் விற்கிறார்களோ அவர்களையெல்லாம் கைது செய்யுமாறு திவான் அவர்கள் உத்தரவு. அப்படி கிடைத்தவர்களில் இவன் பத்தாவது ஆள். உனக்கும் இந்த பத்திரிகைக்கும் என்ன சம்பந்தம்? இதன் ஆசிரியர் புதுமை பித்தன் எங்கே இருக்கிறார்? இந்த ஆச்சாரியார் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டுல தெருவில் படுத்துக்கிறேன். உன்னைய மாதிரி ஒரு ஆள் வந்தான். ஏழை, இந்த மணிமக்க பத்திரிகை வித்து துட்டலாம் நீ வச்சுக்கிறான். அந்த மாதிரி நான் மணிமகுடம் மணிமகுடம் வித்து இருக்கேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இந்த ஆள் தான் வந்துட்டேன். இவனை உடனே கைது செய்து பூட்டி வையுங்கள். பூட்டி வை, பொட்டிக்குள்ளே. ஆபத்து, ஆபத்து! என்ன ஆபத்து? அரசர் நாட்டை விட்டு வெளியேறி விட்டார், பதவியை துறந்து விட்டார். என்ன? அரசர் கொடுத்து விட்டு போன கடிதம் இதோ இங்க கொண்டு. அன்புள்ள திவான் குணசீலருக்கு நாட்டிலே பயங்கரமான நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. உதாரணம் மணப்பெண் காணாமற் போன மாயம். இந்த அவமானம் போதும் எனக்கு. மேலும் புரட்சிக்காரர்கள் கையில் சிக்கி சீரடிவதை விட ஓடிவிடுவதே மேலல்லவா? பதவியை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே துறந்து வேறு உலகுக்கு செல்ல முடிவு கட்டிவிட்டேன். என் ஆத்மா சாந்தி அடைவதற்கான சடங்குகள் எல்லாம் குருநாதரை கொண்டு நடத்தி வையுங்கள். மணிமாறன், மணிமகுடத்தின் மாஜி மன்னன். நம்முடைய திட்டங்கள் எல்லாம் கவிழ்ந்தன. இந்த செய்தி வெளியே தெரிந்தால் போதும், சீமாங்கடையே நமக்கு எதிர்ப்பாக கிளம்பி விடுவர். புரட்சி கூட்டத்தின் கை ஓங்கிவிடும். நாம் எல்லாம் சிறை கூட்டங்களைத்தான் அலங்கரிக்க வேண்டி வரும். அதற்கும் சிறையிலே இடமில்லை. ஆயிரம் பேரை அடைக்க வேண்டிய சிறைகளில் அநேகம் பேரை அடைத்து வைத்திருக்கிறோம். ஆடு மாடுகளைப் போல. பரவாயில்ல, இவங்களாம் உள்ள போட்டா அவங்கள வெளியில் விடலாம். எப்படி திவான்? ஒரு தேசத்திலே இது போன்ற தேய்ந்து போனதுகள் கொஞ்சம் தெளிவு பெற்று விட்டாலே பிறகு எப்பேற்பட்ட இரும்பு ஏகாதிபத்தியங்களும் தூள் தூளாகிவிடும். நமது எதிர்கால திட்டங்களுக்கு இவைகளை எல்லாம் வளர விடுவது நல்லதல்ல. இந்த நேரத்திலே தான் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமாமா, இந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும். பொல்லாத நேரம். குருஜி, மேலும் மேலும் என்னை பயமுறுத்தாதீர்கள். அவர் ஏற்கனவே பயந்து போயிருக்காரு சாமி. அரசன் இல்லை என்ற செய்தி கீழ்போல பரவுவதற்குள் இதற்கு ஒரு சரியான திட்டம் தீட்ட வேண்டும். திட்டம்? ஆமா, அதுவும் நாம் தீட்ட வேண்டும். வேற யார் தீட்டுறது? அரசன் கிடைத்து விட்டான்.
அரசன் மேலுலகம் செல்ல போவதாக ஓலையை எழுதியிருக்கிறான் அல்லவா? அப்படியானால் இதோ நமக்கு அரசன் கிடைத்து விட்டான். நம் மனம் போர் ஆட்சி வைக்க ஒரு மன்னன் கிடைத்து விட்டான். நாடோடி பயலே, நாடாளுகிறாயா? நாடுடா நாடு, இந்த தேசத்தின் ராஜாவாக ஆகிறாயா என்று. ராஜா வந்தா ரொம்ப ஆபத்து. என்ன ஆபத்து? நமது அரசனை போலவே இருக்கிறார் ஏறத்தாழ். ராஜ உடைகளை போட்டால் அரசனாகவே தோற்றமளிப்பார். இது மாதிரி ஒரு பொம்மை நமது மணிமகுடத்தின் குருவை சில நாட்கள் அலங்கரிக்கட்டுமே. அரசன் வெளியேறினான் என்ற செய்தியை மூடிவிடலாம் அல்லவா? இனிமே நீதான் மகாராஜா. ராஜா வந்த பெரிய ஆபத்து சாமி. எவை சண்டைக்கு வருவானோ, எவை கோட்டையை வளர்ப்பானோ, எவை வீட்டை வளர்ப்பானோ, எவை நேரம் பார்த்து கால வாரி விடுவானோ. எனக்கு அனுபவிக்கிறாயா அல்லது ஒப்புக்கொண்டு பலருக்கு மரண தண்டனை கொடுக்கிறாயா? என்ன ஓசிக்கிறேன்? இனிமேல் நாட்டுக்கு நான் தான் ராசா, நீதான் மந்திரி. போடுவோம். மந்திரியாரே, என்ன எல்லாம் கம்முன்றிருக்கீங்க? நான் மந்திரியாரே என்னுவேன். இல்ல இல்ல, நீன்றியா மந்திரியாரே? என்னடா மந்திரியாரே, மணிமகுடமுடி ராஜ்யத்துல மாசம் மும்மாறி மழை பெய்தான் கேட்டுக்கிட்டு. சரிதான், சரியான பைத்தியம். அப்பா இப்பதான் தெரிஞ்சு இருக்கு. இவனை அரசனாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. பொறுப்பு? பழைய அரசன் எப்படி எப்படி நடப்பானோ பானோ, எப்படி எப்படி உட்கானோ, அப்படி எல்லாம் இவனை வேண்டும். நாட்டு மக்கள் முன்னிலையிலே அரசன் நாயா ஒரு பிரகடனம், புரட்சிகரமான பிரகடனம். பொதுமக்களே, எனக்கு உடல்நலிவு ஏற்பட்டிருப்பதால் இன்று முதல் அரச பதவியை திவான் குணசீலருக்கு அளிக்கிறேன். தளபதி பலதேவனை திவானாக நியமிக்கிறேன். எப்படி பலதேவ்? இந்த பிரகடனத்தை அரசனே வெளியிடுவான். அதற்கு பிறகு நாடு நம் கையில். அப்படியானால் குருநாதர்? பலதேவா, என்ன இருந்தாலும் குருநாதர் வேங்க நாட்டுக்காரர் தானே. அதிகாரம் நம் கையில் வந்ததும் அவரையும் தொலைத்து கட்ட வேண்டியதுதான். எனக்கு அவசரமான அலுவல்கள் இருக்கின்றன, நான் வருகின்றேன். எப்படி என்னுடைய திட்டம்? அருமையான திட்டம் பலதேவா, மிக அருமையான திட்டம். உணசீலா, கூர்மை கட்டவரே, என்னை ஏமாற்றி நீ நாடால பார்க்கிறாயா? எத்தனுக்கு எத்தன், இடையிலே ஒரு பித்தன். பார்க்கிறேன், நீ ஜெயிக்கிறாயா நான் ஜெயிக்கிறனா என்று. காலையெட்டி கிடந்த குணசீலா, நீ கோலையங்க போகிறாயா? அவன் திட்டத்தை உடனே தடுத்தாக வேண்டும். பலதேவா, இன்னமும் கேட்கிறேன், நீ என்னோடு தானே இருக்கிறாய்? நான் எப்போதும் தங்கள் அடிமை. சொல்லுகிறேன் கே. எந்த போலி அரசனின் வாய் மூலம் அதிகாரத்தை கைப்பற்ற திவான் எண்ணுகிறானோ, அந்த போலி அரசனை கல் நாட்டு விழாவுக்கு வரும்போது கொலை செய்துவிட வேண்டும். சரியான முடிவு. ஆனால் கொலை செய்வதற்கு பொருத்தமான ஆள் கிடைக்க வேண்டுமே. பல தடவை உண்மையான மன்னனே நம்முடைய கொலை முயற்சிகளில் இருந்து தப்பி இருக்கிறார். அதனால் இதற்கு மிகப்பெரிய ஆளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மிகப்பெரிய தவமாலை, தண்டு, கமண்டலம், பக்தி பொருள்கள் மட்டுமல்ல பலதேவா, அவை பழிவாங்கும் படைக்கலங்கள் கூட. இதோ பா, கல் நாட்டு விழா, அரசன் வருகை, பக்கத்திலே உன் பாதுகாப்பு, என்னுடைய திடீர் பாய்ச்சல், அரசன் கொலை, ஒரே கலவரம். யாரோ ஒரு எளிச்சமாயிரே நீ கொலைகாரன் என்று பிடிக்கிறாய். வேங்க நாட்டு வெற்றியின் முதற்கட்டம் அங்கே ஆரம்பமாகிறது. சரிதானா?
குணசீலா, குள்ளமதி கொண்டவனே, உன் மனக்கோட்டை தரைமட்டம் தரைமட்டம். கொடிக்கு கால ஏரியா காலு, குடிக்கு கால் உண்டு. பெண்களை பூங்குடி என்று சொல்கிறார்களே, அப்படியான கால் உண்டு. அதிகாரத்திலே ராஜபோகத்திலே மங்காத பெயர்கள் உண்டோ? திவான், அரசனின் நிலை எனக்கு மனக்கிளேசம் தருகிறது. காண சகிக்கல்ல, உடனே அழைத்து போக ஏற்பாடு செய்யுங்கள். குருஜி, ஆண்டவனின் கோபத்தை தணித்து அரசின் நோயை தீர்க்க வழியே இல்லையா? இன்றோடு தீர்ந்துவிடும். ஆலய கல்நாட்டு விழாவுக்கு அரசர் வருவதாக ஒப்புக்கொண்டு விட்டார். ஆதலால் அரசரை ஆண்டவன் மன்னித்து விடுவார். அந்த பிராணி யார்? அவர்தான் பிரபு, நமது குருநாதர். குருநாதரா? குரு நாதர். குரு என்ற பெண்மணிக்கு இல்ல சிறந்த பக்கிமன். நான் யானைன்னா மானம் நான் சொல்றேன் மனையா. இது மான் தான், கண்களை பார்த்தாலே தெரிகிறதே. என்ன மான்? வள்ளிமான். காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே, மேயாத மான் புள்ளி மேவாத மான் தமான். அந்த மாறா பின்னந்தமான். இது மாயமான், பொன்மான். ஐயோ ஐயோ, இந்த சோலையிலே இந்த பொன்மான் அப்படியே தனியாக உலாவது பார்ப்பதற்கு என்ன அழகா இருக்கிறது. ஆக பிராணநாதா, பிராணநாதா, எனக்கு அந்த மானை பிடித்து தாரும். மானை பிடித்து தாரும் பிராணநாதா, மானை பிடித்து தாரும். மது எனக்காகவே மாயமாகவே வந்த மாயமாகவே வந்த மானை பிடித்து தாரும் வீரநாத, மானை பிடித்து தாரும். ஏ உலகம் இருக்கில்லை. தொடுக்கணையை தொட்டேன். தொடுக்கணை என்றால் தொடுக்க வேண்டும் என்ற அர்த்தம். இடம் முற்றோட அரசே, குருஜியை கேலி செய்யாதீர்கள். ஏனா? அவள் பெரியவாள். அஹோ, என் கையில் இருப்பது என்ன சின்னவாளோ? இதுவும் பெரியவாள் தான். உலகப்பா, அழைத்து செல் மன்னரை. வருங்கள், போகலாம். முடியா, உணவருந்து வேலை வந்து விட்டது. உணவு 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 உணவுக்கு போகலாம் வா. அதை மறந்துவிடக் கூடாது. உலகப்பா, பெருமைக்குரிய சீமான்களே, மன்னரை இந்நிலையில் காணும் துர்பாகியம் நமக்கு ஏற்பட்டு விட்டது. அரசரின் உடல்நிலை சீக்கிரம் குணமடைய எல்லாம் வல்ல ஆண்டவனே. ஆண்டவா, இதுதான் வனமாளிகை. மிக்க நன்றி. பூங்குடி, வந்த காரியத்தை சீக்கிரம் முடித்துவிடு, சிக்கிக் கொள்ளாதே. இதுதான் வனமாளிகை. ஓஹோ, வனத்து மாளிகை. அதோ ஊர்வசி. அதோ ஊர்வசி. ஓஹோ, ஊர்ல வசிக்கிறதுனால ஊர் வசி. ஆஹா, என்ன மூளை! ஒரு ராஜா இதுக்கு மேல என்னங்க வேணுங்கிறீங்க? என்னை பத்தி எடுத்து அதெல்லாம் பண்ண கூடாது. வணக்கம் பிரபு. கும்பிடுறேன். ஐயோ ஊர்வசி, மேனகை திலோத்தமை ரம்பை எல்லாரையும் கூப்பிடு, நான் விளையாடணும். ஐயோ, அவங்க எல்லாம் இல்ல, கிராமத்துக்கு கோஷ்டி ஆனந்தத்துக்கு போயிருக்காங்க இல்லையா ஊர்வசி? ஆமா ஆமா. இவங்க போலையா? இவங்க போல, இவங்க அம்மா போயிருக்காங்க. நாளைய தினம் நான் சொன்னபடி நீ செய்து விட்டால் விட்டால்
இந்த மாளிகையை உனக்கு கொடுத்து விடுவேன். என்னுடைய பாக்கியமே பாக்கியம். இவந்தே தரைய பார்த்தா கண்ணாடி மாதிரி தெரியல. உட்கார்ந்து தலை வர போறியா? இல்ல இல்ல, படுத்து உள்ள போறேன். உருளாத, நீச்சல் அடி நல்லா இருக்கும். சுத்தியை காட்டாத, கத்திய காட்டவா. கலாராணி, நீ காப்பாற்றப்பட்டு விட்டாயா? இல்லை, என்னையே நான் காப்பாற்றிக் கொண்டேன் அரசே. கலா, இவன் நீ நெருங்குவதற்கு ஏற்றவனும் அல்ல, உன் நெஞ்சில் நிறைந்தவனும் அல்ல. இவன் ஒரு போலி மன்னன். இவந்தே, இது யாரு? இவதான் இந்திராணியோ? ஆமா, வாய மூடு. பெண்ணே, என்ன அழகு, என்ன அழகு! உன்னுடைய அழகை வர்ணிக்க ஆயிரம் ஆட்கள் படைத்த அந்த ஆதிசேஷனாலேயும் முடியாது. உடம்பா இது? யானை தந்தமா? தங்கத்தை உருக்கி செஞ்சாங்களா? வைர கடசலா? ஆஹா, அழகு சொட்டுது, இனிமை கொட்டுது. இந்திராணி, ஐயோ, அந்த இந்திரன் ரொம்ப பிடித்து வச்சனையா? எங்க இருக்கா? பார்த்தாயாக்களா, இவன் மணிமாறனி அல்ல, அவனைப் போலவே ஒருவன். முழு பைத்தியம். நாளைய தினம் இந்த நாட்டின் உரிமையை இவன் என் கையில் கொடுக்கப் போகின்றான். அந்த உரிமையை நான் காலடியில் வைக்கப் போகின்றேன். எதுக்குங்க சுத்தி வளைக்கணும்? நானே அந்த உரிமையை நேரடியா காலடியில் கொண்டு கொடுத்துறேன். சச்சே, பைத்தியம். சும்மா கலா, நான் வருகிறேன். மணிமகுடத்தின் மன்னனாக வந்து நான் உன்னை காண்கிறேன். வஞ்சி, கலாவை கவனித்துக் கொள். நான் வஞ்சியை கவனித்துக் கொள்கிறேன். வா. வஞ்சி, எல்லாம் ஒரே புதிராக இருக்கிறது. ஆமாமா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு. தத்தும் கிளி தொத்திக் கொள்ள தாலி கட்ட நேரமில்லை, கட்டி வைக்க யாருமில்லை, தட்டி கேட்க ஆளுமில்லை, நீ தருவதை தந்தால் என்ன? தாலி கட்ட நேரமில்லை, கட்டி வைக்க யாருமில்லை, தாலி கட்ட நேரமில்லை, கட்டி வைக்க யாருமில்லை, தட்டி கேட்க ஆளுமில்லை, நீ தருவதை தந்தால் என்ன? நீ தருவதை தந்தால் என்ன? போகலாம்.
எங்கிருந்தப்பா வருகிறீர்கள்? இது என்னப்பா கோலம்? அதெல்லாம் பிறகு சொல்லுகிறேன். கவலை இல்லை, சாவுக்கு துணிந்தே வந்திருக்கிறோம். எங்களை சுட்டு கொன்று எங்களது குணங்களை தாண்டி சென்று பிறகு கல்நாட்டு விழா நடத்தட்டும். உங்கள் அரசன் அரசன் வரும் நேரம் அநியாயமாக சாயாதீர்கள். அரசன் வரும் நேரம் அதை தெரிந்துதான் இங்கு வந்திருக்கிறோம். துப்பாக்கேந்திய பட்டாளம் புடை சூழ துரோகிகள் ஆலவட்டம் சுழற்ற சோகியர்கள் நடனத்தோடு துரோகிகளின் துணைவனாம் பணிமாற மகாராஜா கல்நாட்டு விழா நடத்த வருகிறாராம். முழக்கங்கள் போர் முழக்கத்தை மணிமாறன் ஆட்சி. யார் இவர்கள் எல்லாம்? இவர்கள் கிடக்கிறார்கள் அலட்சியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அப்படி அல்ல திவான்ஜி, யாரையும் அலட்சியம் செய்யலாம். என்ன உங்களுடைய குறைகள்? அரசே, குறைகள் ஒன்றல்ல. திகைக்கிறாய்? கதைகளிலே வரும் கதாநாயகிகள் திக்கு தெரியாத கட்டத்திலே விடப்படும் போது நான் எங்கே இருக்கிறேன் என்று வசனம் பேசுவார்களே, அதுபோல உனக்கும் பேச தோன்றுகிறதா? நீ எங்கே இருக்கிறாய் தெரிகிறதா? இதோ தகதகவன ஜொலிக்கும் மஞ்சள் நிற பட்டு திரைகள், அதை அசைத்து விளையாடும் இளம் செந்தல் காற்றை வரவேற்பதற்கு நான் அமைந்த வைரமிழைத்த பலகணி. அந்த பலகனி வழியே பார்வையை செலுத்தினால் வர்ணங்காட்டி சிரிக்கும் ரோஜா கொல்லை, முல்லை தோட்டம், அவை தந்த மலர் மரகத கிளைகள், பாதாமிட்ட பால், பழம், ரசம், பூன், தேர், இவைகள் அத்தனையும் இது மணிமாற மகாராஜனின் மாளிகை என்பதை உனக்கு சொல்லவில்லையா? அது இருக்கட்டும், என்னை இங்கு அழைத்து வர வேண்டிய காரணம்? மணிமகுடத்தின் மன்னனையே காப்பாற்றி இருக்கிறாய், அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டாமா? தேவையில்லை நன்றி எனக்கு, வருகிறேன். விடை கொடுங்கள். பெண்ணே, என் பெயர் அல்லி. அல்லி? அல்லி? அந்த அடங்காப்பிடாரி அல்லி? அவள் அல்ல, அவள் அர்ப்புணன் மனைவி. தெரியும், புரட்சிக்காரி அல்லி, பொன்னழகன் கூட்டத்தைச் சேர்ந்தவள், என்னை கொல்ல வந்த சதி கூட்டத்தின் தலைவி. சதி கூட்டத்தின் தலைவி உண்மை சாவிலிருந்து மீட்டிருக்க மாட்டாள். அப்படியானால் அரசன் சாகக்கூடாது என்பதிலே உனக்கு அவ்வளவு அக்கறை? அதுவும் தவறு, அபவாதமும் வீண் பழியும் எங்கள் மன்றத்தை சேருமே என்று அச்சந்தார். அதனால் தான் மன்னவரே பாய்ந்து வந்த கத்தியை தடுத்து விசாரணை நடைபெறும். அதுவரையில் இது உனக்கு ஒரு சிறைச்சாலை மாதிரிதான். இதுதான் நன்றி தெரிவிக்கும் அழகோ? அரண்மனைக்காரர்கள் அழகே தனி அழகுதான். அல்லி, தப்பி ஓட முயலாதே, தலை போய்விடும். ஜாக்கிரதை. நீ இந்தா இருக்கிற பொண்ணு, பிரயோஜனம் என்ன? அங்க போய் அல்லி அம்மாவை பாரு, பெரிய மறியல் பண்ணிருக்கு. நீ பொரியல் பண்ண கூட லாயக்க இல்ல, போமா போமா. அதுக்கு தான் நீ இருக்கிறியே. ஆமா, ஏன மறியல் பண்ண வந்தவங்க எதுக்காக மன்னரை போய் காப்பாத்தணும்? அதுவா, நம்ம புதுமை பித்த மேல அள்ளி அம்மா காதல், அதனால மன்னரை பார்த்தவன ரெண்டு முகமும் ஒன்னா இருக்குல்ல, உணர்ச்சி வசப்பட்டு காதல் நேரத்துல மின்னல் தாரி பாஞ்சிருக்கலாம். அடடே, நீயா? அனந்தோ பெரிய வீரன் அடிச்சேன்.
என்னடா இங்க போதுல? சே, உங்ககிட்ட நீயா பேச்சு? ஆ, உங்ககிட்ட தான் பேச்சு. யோ, நல்லா, நீ ரொம்ப நல்லா. உன் தங்கச்சிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உன்னை எனக்கு பிடிக்கல, அதை பத்தி என்ன? நான் என்ன உன்னைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்? ஆமாண்டா. என்ன சொல்ல? அதனால தான் உன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுங்கிறேன். முடியாதுடா. யோ, வந்தவன் விட்டாதியா? வயசாயிட்டே போதா? அப்புறம் எவனும் கட்ட மாட்டாயா? சரிடா, என் தங்கச்சி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நான் சொல்றதை நீ கேட்கணும். விளையாடுறியா? அதை கல்யாணம் பண்ணிட்டு நீ சொல்றபடி கேட்கணுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் அது சொல்றத கேள்டா. இப்ப நான் சொல்றத கேள்டா. வா இந்த பக்கம். வந்தே. வா இந்த பக்கம். வந்தே. என்னது சாதி போல மீதி ஓலை வேங்க நாட்டுல இருக்குதுரா? இந்த கையெழுத்து யார் அதை கண்டுபிடிக்க முடியுமா? உன்னால் எவனோ படிச்சு வழி இருக்கான். அது தெரியுங்களா எனக்கு? இது யாருடைய கையெழுத்துன்னு நீ கண்டுபிடிச்சு சொன்னால்தான் என் தங்கச்ச உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இல்லையே. இல்லையே. கேள்விக்குறிடா. சரி, இந்த கையெழுத்து யாருதுன்னு கண்டுபிடிக்கிறேன்னா மீதி உரையை வேங்க நாட்டில் இருந்து கொண்டு வர வேண்டியது என்னுடைய வேலை. இல்லையே. இல்லையே. கேள்விக்குறி தற்குறி. ஆமா ஆமா, ரெண்டு பேரும் அவங்க அவங்க வேலையை வெற்றிகரமா. இல்ல, நீ எனக்கு அண்ணன் இல்ல, நீ எனக்கு சத்தான் இல்ல. அத்தா, சத்தான வார்த்தை. அத்தா சரியான சொல்லாத. அவன் சாமர்த்தியமான பயமா? பின்னால பாரு அவன் சாமர்த்தியத்தை. வழி பார்க்க வேண்டும் என்ற நினைவே உங்களுக்கு வரவில்லையா? அதற்கட்டும், மணிமகோட பத்திரிகையை பற்றி பொன்னரகன் என்ன சொன்னார்? அவருக்கு பிடித்திருக்கிறதா? அதை மாத்திரம் கேட்கிறீர்களே, எனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டீர்களா? கேட்காமலே சில விஷயங்களை புரிந்து உண்டு எனக்கு. அப்படியானால் உங்களுக்கு மனம் இருக்கிறது. மனம் இருப்பதால் தான் மக்களை பற்றி நினைக்க முடிகிறது. அந்த மனதில் புயல், புகைச்சல், போர், பூகம்பம் இப்படி மாறி மாறி வேதனைகள் மட்டும் வட்டமிட்டுக் கொண்டிராம தீக்கு பதிலாக தென்றலும் நுழைய வேண்டும் அல்லவா? கனல் மட்டுமே கிளம்பும் இந்த கண்களிலே என்று கருதியிருந்தேன். என்னை கவரும் காந்தமும் உண்டு என்று நான் எப்போதோ புரிந்து கொண்டேன். நமது பணிகளுக்கு காதல் ஒரு முட்டுக்கட்டை. இல்லை, கால் கொப்பளிக்கும் பாலைவனத்திலே பயணம் நடத்துகிறவர்களுக்கு கிளைப்பாறு ஒரு பேரிச்ச மரங்கள். அதுபோல் தான் நமக்கு இந்த காதல். இனிமேல் நீங்கள் ஓடி ஆடி உழைக்கும் போதும், மேடை ஏறி முழங்கும் போதும், அடக்குமுறைகளை உடைக்கும் போதும் எனக்காக ஒருத்தி இருக்கிறாள். களைத்த நேரத்திலே களி பூட்டுவாள், களம் சென்று திரும்பினால் காயத்துக்கு மருந்து கட்டுவாள் என்று இதய எழுச்சியோடு நீங்கள் பணிபுரியலாம். யாராவது வந்து விடுவார்கள், பிறகு சந்திக்கலாம். போய் வா. மறந்து விடாதீர்கள். பொருந்துகிறதோ அவர்கள் அதை பொருத்தி பார்த்துக் கொள்ளட்டும். ஆனால் ஒன்று, அல்லி, ஐந்தாம் படை கலையினால் இந்த மன்றம் இப்போதைக்கு அழிக்கப்படலாம். ஆனால் நாளை, நாளை மறுநாள், அதற்கு பிறகு மக்கள் மன்றமே தோன்றாது என்று எந்த ஆதிக்க வெறியனாவது மனக்கோட்டை கட்டினால் நிச்சயம் ஏமாந்து போவான். இனி ஒரு முறை பேச சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த முட்டாள் அரசனிடம் இதை ஞாபகப்படுத்த மறந்து விடாதே. அல்லி, என்ன அரசனை நான் தண்டிப்பதா? அதை யாரும் குற்றம் என்று கூறவில்லை.
நீ அவனோடு காதல் உரையாடிக் கொண்டிருந்தாய் என்று யாராவது சொன்னால் கூட நான் தவறாக கருத மாட்டேன். அல்லி தலைவரே, தங்கள் சகோதரி போல் பாவித்து வந்த என் மீது கதி பேச்சுக்களை வீசுவதன் மர்மம் என்ன? நான் என்ன குற்றம் செய்தேன்? மரண மேடையா, மன்ன நாணையா? எதுவாயினும் அஞ்சாமல் போர்க்கொடி உயர்த்தும் புரட்சி கொள்கையிலே இருந்து அணுவும் பின்வாங்கியதில்லையே இந்த அல்லி? பிறகேன் தலைவரே, என் மீது இந்த அபாண்டமான குற்றச்சாட்டுகள், அக்கிரமமான பழிகள்? உங்கள் தங்கை இது போன்ற தாக்குதல்களை தாங்க மாட்டாள் தலைவரே, தாங்க மாட்டாள். தங்கை குபியாள் மன்னனை காதலனாக எண்ணுகிற ஒரு சதிகாரி எனக்கு தங்கையாக வந்திருக்கிறாள் என்பது இதுவரை தெரியாமலே போய்விட்டது. அரசனின் காதலியானான்? இல்லை, இல்லை. இந்த வார்த்தையை உடனே திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். முடியாது. ஏன் முடியாது? என்னையும் அரசனையும் தொடர்பு படுத்தி அநியாயமான பொய்யை சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? நானே நேரில் கண்டேன். அதற்கு சாட்சி? நானே தான். வாதியை சாட்சியாக வரும் விசித்திரம் எந்த வழக்கு மன்றத்திலும் கிடையாது. அல்லி துரோகி என்பது மறுக்க முடியாத உண்மை. சொல்லாதீர்கள் தலைவரே, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீர்கள். இந்த மன்றத்தில் நாய் போல் பணியாற்றி வந்த என்னை நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாதவள் என்று சொல்லாதீர்கள். துரோகி பட்டம் சூட்டுவதை விட தூங்கும் போது கல்லை போட்டுக் கொன்று விடுங்கள். என்னையா துரோகி என்கிறீர்கள்? இந்த மன்றம் வலிவும் பொலிவும் அடைய வாழ்க்கையை தத்தம் செய்திருக்கிற என்னையா துரோகி என்கிறீர்கள்? கல்லடியும் சொல்லடியும் பட்டு உயிரை சின்னமாக மதித்து உங்களோடு அணிவகுத்து நிற்கும் இந்த அபாக்கியவதி அல்லியா துரோகி? தொடர்களே, நீங்க சொல்லுங்கள், நான் துரோகியா? அல்லி துரோகியா? இந்த அல்லி துரோகியா? இல்லை, இல்லை. பொன்னழகா, இது நிலவு கண்டு சிரிக்காத அல்லி, நெருப்பிலே பூத்த மலர். பரவாயில்லை, தற்போதைக்கு அல்லி ஜெயித்து விட்டாள். காலம் மாறும், காரிருள் மறையும். தனிமை, தனிமையில் உனக்கு இனிமை கிடைக்காது என்று தெரிந்துதான் நான் வந்தேன். திவான், உன் கவலை எனக்கு புரிகிறது கலா. மன்னனாக வந்து நின் மனர்க்கரம் பற்றுவதாக சொன்னேன். இடையிலே எதிர்பாராத சில குழப்பம், ஆனாலும் பரவாயில்லை. விரைவிலே உன்னை என் பட்டத்திராணியாக்குவேன். திவான், தயவு செய்து போய்விடுங்கள். என் தெய்வமே, கனலில் நிற்கிறேன். திரும்பி ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. எச்சரிக்கிறேன், போய்விடுங்கள். இந்த பழம் புளிக்கும் என்று பழத்தின் மீது பழியை போட்டு விட்டு ஓடியதானே ஒரு நரி. அதுபோல சிச்சைக்கும் தேன்கனியே, உன் மீது பழி போட்டு விட்டு நான் ஓடி விட மாட்டேன். அருகேவா, மரியாதையாக போய்விடு. அடி, அடித்து விடு. அடித்த கரத்தை அப்படியே அணைத்துக் கொள்கிறேன். பைத்தியத்தை விரட்டி விட்டு எங்காவது அப்படியே உல்லாச பயணம் புறப்படலாமா? முந்தானோடு வந்தவன் ஐயா, தெரியுமா உனக்கு? திவானோடு கொஞ்சம் விளையாடி படுகிறேன்.
மனமாளிகை கைது செய்யுங்கள். மனமாளிகையிலேயே சிறை வையுங்கள். நான் உத்தரவிடும் போது அழைத்து வரலாம். ராணி, அரண்மனைக்கு போகலாமா? இன்னும் சந்தேகமா? சந்தேக நிவர்த்திக்கு சாட்சியம் தேவையா? மானுக்கு குறிவைத்த போது மறைந்திருந்து தோன்றிய மங்கையே. சிறைச்சாலைக்கா? ஏன், கல்நாட்டு விழாவிலே திருமலை என்கிற ஒரு நொண்டி அரசரை கொல்ல வந்தான் என்று அவனை பிடித்து பாதாள சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அம்மா. என்ன, பாதாள சிறையா? ஆமாம், கொடுமையான கைதிகளை எல்லாம் அங்கேதான் அடைத்து வைப்பார்கள். பிறகு என்ன? கொடுமைப்படுத்தப்பட்டு அவர்கள் அங்கேயே சாக வேண்டியதுதான். வந்த வேலையை மறந்துவிட்டு அரசனிடம் மனதை பறிகொடுத்து விட்டாயா? என்ன யோசிக்கிறாய்? பழிக்கு பழி, பழிக்கு பழி. என்னமும் ஒத்துக்கொள்ள மறுக்கிறான். அம்மா, ஒத்துக்கொள். நீதான் அரசனை கொல்ல முயன்றாய் என்று ஒத்துக்கொள். ஐயோ, எப்படியா நான் இல்லாததே ஒப்புக்கொள்வேன். கிழட்டு நாயே, ஒத்துக்கொள். இல்லாவிட்டால் அடிபட்டே செத்து போவான். அரசே, இதை காப்பாற்றுங்கள். அரசே, இதை காப்பாற்றுங்கள். அரசி, என்னை காப்பாற்றுங்கள். அரசே, இந்த அக்கிரமத்தை என்னால் தாங்க முடியவில்லை. அரசே, இதில் மௌனம். நானும் உங்கள் நாட்டு பிரஜைதானே அரசே. என்னை ஏன் இப்படி கொள்கிறார்கள்? இந்த அக்கிரமங்களை எல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டீர்களா? அரசே, என்னை காப்பாற்றுங்கள். அரசே, என்னை காப்பாற்று. தளபதி யாரே, இப்படி அடித்தால் இந்த கிழவன் சொன்னபடி கேட்க மாட்டான். அரசே, என்னடா? ஐயோ, 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 ஐயோ. அந்த பெரியவரை விடுதலை செய்யுங்கள். தளபதியை இங்கே பாதுகாப்பாக கூட்டி வையுங்கள். மணிமகுட இயற்றின் மூலம் நாட்டில் வீர பரபரப்பை ஏற்படுத்திய புதுமை பித்தனை கண்ட இடத்தில் சுட்டு வேண்டும். இந்த தீர்மானங்களை பெருமைக்குரிய சீமான்கள் ஆதரிப்பார்கள் என்று நம்புகிறேன். சீமான்கள் சபை இதை முழு மனதுடன் ஆதரிக்கிறது. தப்பு எதுவும் இல்லை. மன்னர் உத்தரவுதான் பாக்கி. அல்லி புன்னடகன் மற்றும் மக்கள் மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் கைது செய்யவும். அந்த புதுமைப்பித்தனை கண்ட இடத்தில் சுட்டுத் தள்ளவும் இப்போது நான் உத்தரவிடுகிறேன். மணிமகுடபுரி பிழைத்தது, மன்னர் பிழைத்தார். ஆண்டவா, நீங்கள் செய்திருக்கிற அருமையான முடிவுகளை பாராட்டுகிறேன். உங்களை கொல்ல முயன்றவர்களை இப்படித்தான் தண்டிக்க வேண்டும். அல்லி, பொன்னழகு, புதுமை பித்தன் அனைவரும் ஒழிந்தார். அரசே, கொடியவர்களை இப்படி பழிக்கு பழி வாங்குவதென்றாலே எனக்கு மிகவும் விருப்பம். ஆமாம், அவர்கள் சுலபத்தில் நமது வீரர்கள் கையில் சிக்குவார்களா? சிக்க மாட்டார்கள் என்றுதான் நானும் நம்புகிறேன். விடமாட்டார்கள் அந்த வீணர்களை நமது வீரர்கள், இல்லையா அரசே? சரி சரி, என்னை குழப்பாதே, கொஞ்சம் அமைதியாக இருக்க விடு. இந்த ஆனந்தமான முடிவை கொண்டாடு. அமைதி குலுங்கும் நீலமலை சிகரத்துக்கு போகலாமா? இதை நான் ஆனந்தமான முடிவாகவே கருதவில்லை. முடிவு முடிவுதானோ? இன்னும் முடிய வேண்டியது நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் ஆழ்ந்து யோசிக்கத்தான் அமைதியான இடத்துக்கு அழைக்கிறேன். வரமாட்டீர்களா? சரி, போகலாம். கடைசியாக நான் ஜெயித்து விட்டேன்.
துடிக்கின்றன, பழகிய கிளிகள் துடிக்கின்றன. எங்கோ மறக்க சிறகை விரிக்கின்றன. ஆதவன் ஊதித்தான் மலை மேலே, வானில் பறக்கிறது வெள்ளை புறா. மகிழ்ச்சியை நான் அனுபவிக்க முயற்சித்ததா? ராணி,
என் சாவில் தான் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் நான் தயாராக இருக்கிறேன். நீ வந்த வேலையை முடித்துவிடும். இந்த நாட்டின் காவலனை கொல்ல துணிகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை அழிக்க நினைக்கவில்லை. என்னையே அழிக்க நினைத்தேன். என் தெளிவத்தையே அழித்து விட நினைத்தேன். இப்போது தெளிவு பெற்றேன். நீங்கள் சாகக்கூடாது. நீங்கள் சாகக்கூடாது. அடப்பாவி, அந்த குருநாதர் தான் இவ்வளவுக்கும் காரணமா? ஆமா ஐயா, அரசர் திவான கைது பண்ணாரு, தளபதியை கைது பண்ணாரு. இந்த குருநாதரை மட்டும் கைது பண்ணாம அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு தடை பண்ணிட்டாரு. என்னையா அது ஆச்சரியமா இருக்கு. வஞ்சி, அரசர் எதையுமே ஆலோசிக்காம செய்ய மாட்டாரு. நம்மள மாதிரியா? அவர் எவ்வளவு பெரிய மேதை. சீமான் சபைக்கு விளக்கம் கொடுக்க ஆதாரம் வேண்டாமா? எவ்வளவுதான் நியாயம் இருந்தாலும் சத்தின் அடிப்படையில தானே சீமான் சபையே ஆராயுது. இவ்வளவு விஷயம் இருக்கா? அந்த விஷயத்தை விடு, நம்ம விஷயத்துக்கு வா. வேலைய சொன்னேன், செஞ்சு முடிச்சுட்டு வந்து நிக்கிறேன். நம்ம கல்யாண விஷயம் என்னாச்சு? விரல் இடுக்கு வழியே விழிகளை செலுத்தும் வெண்முத்து சிரிப்புக்காரி, எங்கே செந்தாமரை போல் சிவந்திருக்கும் இரு உள்ளங்கைகளை என்னிடத்தில் கொடு. வா, இப்படி இப்படி வா. ஆஹா, கூந்தல் போன்ற கூந்தல், புருவம் போன்ற புருவம், கண் போன்ற கண், முகம் போன்ற முகம். அத்தான் என்ன இது, புது வர்ணனை? இல்லை இல்லை, இதுதான் இயற்கை வர்ணனை. வில் போன்ற புருவம், அம்பு போன்ற கண்கள், கேடயம் போன்ற முகம் என்றெல்லாம் சொல்லி முகத்தை ஒரு ஆயுதச்சாலை ஆக்கி வர்ணிக்கும் வேலை எனக்கு வேண்டாம், பிடிக்காது. அம்மா, கண்ணே, இனி இந்த உடலில் நீ பாதி, நான் பாதி, இன்னொரு பாதி. எப்படி கிடைச்சது? கஷ்டப்பட்டு கொடுத்து வரண்டா. புகை நுழைய முடியாத இடத்துல எல்லாம் நுழைஞ்சு கொடுத்து வரண்டா. இந்த பாதி கடிதத்தினால பயங்கர விஷயம் எல்லாம் என் கையில மாட்டிக்கிட்டு இருக்கடா. ஆனந்தா, நம்ம குடிக்கா நகரத்துல கோயில் கட்டானுங்களே, அதுக்குள்ளே இருந்து சுரங்கம் வச்சிருக்கானுங்கடா. கேட்டியா? அதோடைய மறுபக்கத்துல மலை மேல மரும கோட்டடா. அந்த கோட்டைக்குள்ள தேங்க நாட்டு தலைமை குற்றன். நான் சதியடா சதி. நான் நேர்ல போய் அங்க என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துடுறேன். ஆனந்தா, அரசரிடம் போய் நீ செய்தியை சொல்லு. இந்த அச்சோ, நம்ம கல்யாண விஷயத்த சொல்லவே இல்லை, அதுக்குள்ள அண்ணன் போயிட்டாரே. வஞ்சி, எதிர்பார்த்திருந்த வேலை வந்துவிட்டது. இங்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் சிறப்புற செய்து முடித்துவிட்டு அநேகமாக வரும் வெள்ளிக்கிழமை அமாவாசை நள்ளிரவுக்குள் மணிமகுடபுரி நம் வசமாகிவிடும். நான் நேரில் பார்த்த அரசை. அப்படியா? ஆமா. சரி, புறப்படு. எனது அடுத்த தகவல் கிடைத்ததும் வேங்க நாட்டு படைகள் அனைத்தும் மணிமகுடபுரி கோட்டையை முற்றுகையிட தயாராயிருக்கட்டும். அதோ தெரிஞ்சு பாருங்க, இந்த மருப கோட்டை, அதுக்குள்ளதான் இருக்க அந்த துரோகி பையன். நீ கோட்டை வாசல் ஜாக்கிரதாக இரு. உத்தரவு. யாரா வந்தால் சமாளித்துக் கொள். நான் உள்ளே போய் பார்க்கிறேன்.
மல்லிகை பரப்பிய மஞ்சத்திலே செம்பருத்தி இதழ்கள் சிதறி கிடப்பது போல மன்னனின் செங்குருதி சிதறி கிடக்க வேண்டும். புரட்சி அத்தியாயத்தின் சிறப்பு பாயிரத்தை எழுத ஆரம்பியுங்கள். சீட்டுக்குழிக்கு போடுவோம். அதில் யாருடைய பெயர் வருகிறதோ அவர்கள் அவசரை கொள்ள வேண்டும். அல்லி, அல்லிதான் அரசனை கொல்ல வேண்டும். தலைவர் அவர்களே, தங்கள் சந்தேகத்தை நீக்க சரியான சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது. எனக்கு விடை கொடுங்கள். போய் வா அல்லி. இந்தா வெற்றியோடு திரும்புகிறேன். வேங்கை நாட்டு மன்னரின் பொன்னடிகளுக்கு வீர மகேந்திரன் வணக்கம். மணிமகுடபுரியில் நமது படைகள் நுழைந்து வெற்றி கொடி நாட்டுவதற்கான சூழ்நிலைகள் அனைத்தையும் உருவாக்கிவிட்டேன். அடக்குமுறைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் இங்குள்ள அரசனுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. புரட்சியில் குதிக்க தயாராக இருக்கிறார்கள். தளபதி பலதேவன் நம் கையில், அதாவது மணிமகுடபுரியின் படைகளே நமது கையில் என்ற அர்த்தம். கொடிக்கா நகரில் உருவாகும் கோயில் அரண்களுக்குள்ளே வேண்டிய மட்டும் வேங்க நாட்டு வீரர்களை குவித்து வைத்து விட்டேன். திவான் குணசீலன் நம்மை மீறி எதுவும் செய்துவிட முடியாது. போர் என்று கேள்விப்பட்டாலே இங்குள்ள போலி அரசன் ஓடிவிடுவார். தாமதமின்றி தாங்கள் படைகளுடன் புறப்படவும் மணிமகுடம் விரைவில் நம்பசமாகிவிடும். தங்கள் உண்மையுள்ள வீர மகேந்திரன், வேங்கை நாட்டு தலைமை ஒற்றன். இந்த ஓலை மட்டும் என் கைக்கு கிடைக்காமல் இருந்தால் இந்நேரம் வேங்கை நாட்டு படைகள் மணிமகுடபுரியை எப்படி எட்டிருக்கும்? இப்போது புரிகிறதா? திவானையும் தளபதியையும் ஏன் கைது செய்ய சொன்னேன் என்று? போய், எல்லாம் போய். இவன் ஒரு போலி அரசன். உண்மையான அரசர் ஊரை விட்டு ஓடி பல நாளாகிறது. குழப்பத்தை தவிர்ப்பதற்காக இவனை அரசனாக்கினோம். இவன் சொல்வதை நம்பாதீர்கள். யாரோ ஒரு போலி மனிதரை பிடித்து அரசனாக்கி இந்த சபையை ஏமாற்றியது மாபெரும் குற்றம். அதற்கும் உமக்கு தண்டனை உண்டு. அந்த குற்றம் நான் செய்யவில்லை. இதோ இந்த பலதேவனும் குருதேவரும் தான். இல்லை இல்லை, அதற்கு இவரும் தான் உடந்தையாக இருந்தார். உண்மை. போலி அரசனாக இவரிடத்தில் நடித்தேன். நான் ஊரை விட்டு ஓடவில்லை. இந்த ஒற்றர்களுக்கு ஒற்றனாக மாறி உண்மைகளை அறிந்தேன். இதோ நான் தான் மணிப்புவது என்பதற்கு மறுக்க முடியாத ஆதாரம். மறுவாலங்கானத்து வேந்தன் மணிமுடிக்காரியோடு போர் தொடுத்த போது ஏற்பட்ட காயத்தின் அடையாளம். இதோ என்னுடைய கையெழுத்து. தீர்ந்ததா சந்தேகம்? இந்த சபை என்னை மன்னன் என்று ஒப்புக்கொள்கிறதா மறுக்கிறதா? காட்டிக் கொடுக்கும் கயவர்கள் இருவரையும் உங்களுக்கு காட்சி பொருளாக்கினேன். இவர்களை கைக்குள் போட்டுக் கொண்ட வேங்க நாட்டு ஒத்தன் வீர மகேந்திரனை நீங்கள் காண வேண்டாமா? யாருகிறதா? கல்நாட்டு விழாவிலே என்னை கொல்ல பாய்ந்தானே ஒரு கொடியவன். அவன்தான் இவன். வேங்க நாட்டுக்கு மணிமகுடபுரி அடிமையாக்க எண்ணி கொடிக்கால் நகரத்திலே கோயில் கட்டி அதை பகைவரின் படைமுகமாக்கிக் கொண்ட பாதகன். குருநாதரின் யோசனைப்படி அல்லவா கோவில் கட்டப்பட்டது? ஆமாம், அவர்தான் இந்த அருமையான திட்டத்தை தயாரித்தார். இது அவரையும் அழைக்கிறேன். உலகப்பா, கொண்டு வந்த குருநாதரை. இவர்தான் குருநாதர். இவர் வீர மகேந்திரர். இவரில் அவர், அவரில் இவர். கடவுளின் பெயரால் எவ்வளவு பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது பார்த்தீர்களா? சிறப்பு வாய்ந்த தீமான்தன் கண்களையும் மறைத்துவிட்டு செழிப்பு வாய்ந்த மணிமகுடபுரியையும் எதிரிக்கு பணிய வைக்க திட்டமிட்ட இந்த முத்திப்போன ஏகாதிபத்திய பித்தர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டார்கள். எத்தனை நாளைக்குத்தான் மற்றவர்களை ஏமாற்றி வாழ முடியும்? இருள் மறையும் நேரம் வந்துவிட்டது. உதயவானின் பேருளை கண்ணுக்கு தெரிகிறது. அன்புள்ள சீமான் சபை உறுப்பினர்களே, இவர்களின் மாய்மால வார்த்தைகளிலே மதிமயங்கி நாம் செய்துவிட்ட தவறுகளுக்கு எப்படி பிராயச்சித்தம் செய்து கொள்ளப் போகிறோம்? எத்தனை பேரை கொன்று குவித்திருக்கிறோம்? ஏன் என்று கேட்டவர்கள் எத்தனை பேரை சிறைக்கோட்டத்திலே போட்டு வாட்டியிருக்கிறோம்? மக்கள் மன்றத்தை கலைக்க ஒரு சட்டம், பொன்னடகன் கூட்டத்தை கைது செய்ய ஒரு உத்தரவு, புதுமைப்பித்தனை சுட்டுக் கொள்ள ஒரு அதிகாரம். இந்த மாபெரும் தவறுகளுக்கெல்லாம் நாம் காணப்போகும் பரிகாரம் என்ன? என்ன செய்ய வேண்டும் என்று அரசர் விரும்புகிறார்? சீமான் சபை கலைக்கப்பட வேண்டும். அரசன் முடிதுறக்க வேண்டும். இது முடிகிற காரியமா? நம்மால் முடியாதுதான். ஆனால் மக்கள் இந்த காரியத்தை சுலபமாக சாதித்து விடுவார்கள். அன்பு நிறைந்த பிரபுக்களே, என் மீதும் இந்த சீமான் சபை மீதும் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆத்திரம் எங்கே போய் நிற்கும் என்று சொல்ல முடியாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற தத்துவத்தை உணர முடியாத எத்தர்களின் உடல்கள் சத்தெடுக்கப்பட்ட சக்கைகளாக வீசி எறியப்பெருக்கின்றன சரித்திர தெருவின் ஓரங்களிலே.
எத்தனை நாளைக்குத்தான் ஏமாளிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்? ஏன் என்ற கேள்வி அந்த ஏழைகளின் உள்ளங்களிலே தோன்றிவிட்டால் அந்த கேள்வி மணிமகுடபுரியிலே தோன்றவில்லை என்று கருதுகிறீர்களா? பொன்மலையும் பூரிப்பான வாழ்வும் எங்களுக்குத்தானடா சொந்தம், மண் மேடும் மங்கிய வாழ் உங்கள் கர்ம வினையடா என்று கர்ஜிக்கிறானே கணம் தனம் இரண்டும் படைத்தோன் கண்களிலே குளம் கொண்டவனை பார்த்து அப்போது குக்கிரித்து கிளம்புகிறது கோமான்களே, நமது குரல் வளையை அழுத்தும் வந்த ஏன் என்ற எக்கால கேள்வி எட்டிப்போ எமை நத்திக்கிட. இனி அது செல்லாது சீமான்களே, அது செல்லாது. இவர்களா நம்மை எதிர்ப்பதா? ஆயுதமற்ற நிராயுத பாணிகளா? சுட்டு பொசுக்கிவிட மாட்டோமா? இந்த இனப்பு நிறைந்த வீர பேச்சுக்கள் இனிமேல் வெறும் வெத்து வேட்டுகள் தான். புயலை கூட வருவதற்கு முன்பு கண்டுவிடலாம், ஆனால் புரட்சியை கண்டுபிடிக்க முடியாது, அதன் விளைவையும் கணக்கு போட இயலாது. யோசித்து பாருங்கள், அத்தகைய புரட்சிக்காரன் கையிலே சிக்கிவிட்டால் என்ன நடக்கும் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். சிசுக்களையும் பசுக்களையும் சிங்கார பெண்களையும் சேர்த்து வைத்துக் கொளுத்திய சீமான் சபையின் உறுப்பினரே, இதோ இந்த தீக்குண்டத்திலே உம்முடைய மனைவியோடு நீச்சல் விளையாட்டு நடத்தும் ஐயா என்று கட்டளை பிறப்பிப்பார்கள். கண்ணீரை மட்டுமே இதுவரையிலே தங்கள் உடமையாக கருதி கொண்டிருப்பவர்கள். ஆஹாஹா, அகப்பட்டுக் கொண்டீரா ஆடம்பர பிரபுவே? பன்னீர் குளியலும் பழரச பானமும் கண்ணீர் சூழ் கட்டிலறையும் இல்லாவிட்டால் உமக்கு தூக்கமே பிடிக்காதாமே. இதோ நீர் நிம்மதியாக விழுந்து உருண்டு புரண்டு தூங்குவதற்கு அருமையான இடம் என்று சாக்கடை சகதிகளே தூக்கி எறிவார்கள் இதுவரை சாக்கடை ஓரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்ள தயார்வானா? என்ன சொல்லுகிறீர்கள்? புதிய பாதை கண்டுபிடித்து புத்தியோடு வாழப்போகிறீர்களா, அல்லது பழைய சர்வாதிகார பாதையிலே நடந்து கத்திக்கு தலைவணங்க போகிறீர்களா? முடி பிறந்தேன் என்ற சரித்திரம் வேண்டுமா? முடி சாய்ந்தது என்ற வரலாறு தேவையா? எது வேண்டும்? சமத்துவ அரசா, அல்லது நம்ம காலுக்கு ஒரு சபக்குழியா? அரசர் கூறுவது அனைத்தும் சரியானதுதான். அதுவே உகந்த வழியானால் அரசர் இஷ்டப்படி நடப்பதே நல்லது. எல்லோர் அபிப்பிராயமும் அதுதானே? கைதூக்கி விட்டீர்கள். மக்களின் கை நம்மை நோக்கி தூக்கப்படுவதற்கு முன்பு நீங்களாகவே கைதூக்கி விட்டீர்கள். மகிழ்ச்சி. மக்கள் மன்றத்தின் மீது உள்ள தடை நீக்கப்படுகிறது. இந்த இன்பச் செய்தியை நாளை காலையிலே இந்த நாடு கேட்கும். இன்றிரவு நான் நிம்மதியாக தூங்குவேன். அக்கா, அவரை கொல்லாதே. துடியுங்கள் அக்கா. வேண்டாம், அண்ணன் வீரமணியின் சாவுக்கு அரசர் காரணமே அல்ல. நான் வந்திருப்பது சொந்தப்படியை தீர்த்துக் கொள்ள அல்ல, நாட்டை காடாக்கும் ஆணவம் பிடித்து அடக்குமுறை மிருகத்தை அழிக்க வந்திருக்கிறேன். அக்கா, சற்று அமைதியாக இருந்து நான் சொல்வது முழுவதையும் கேள். தேவையில்லை, நான் கேட்க தேவையில்லை. அக்கா, துரோகி. இல்லை அக்கா, நான் அவருடைய காதலி. காதலி? பழி வாங்க வந்தவள் அந்த பாவியின் உயிரை காக்கும் பத்தினியாகி விட்டாயா? பளபளப்பான இந்த வாழ்வுக்கு முன்னால் என் தங்கை மழை மேகம் கண்ட மயிலாக மாறிவிடுவாள் என்று தான் நினைக்கவே இல்லை. நான் சொல்வதை சற்று நிதானமாக கேளக்கா. அக்கா, என்ன சொல்ல போகிறாய்? மன்னர் என் மணாளர், அவரை கொன்றுவிட்டால் மனமாகாமலேயே நான் மாங்கல்யம் இழந்து விடுவேன். மலர் மஞ்சள் குங்குமம் என்ற மகிமை எல்லாம் மண்ணாகிவிடும். ஆகவே அவரை கொல்லாரே அக்கா என்று கெஞ்ச போகிறார். இல்லையா வஞ்சகி? அக்கா, பூங்கொழி. என்னை கொன்றுவிட அக்கா, என்னை கொன்றுவிட. அவரை கொல்லாதே, அவர் குற்றவாளி. அக்கா, 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 அக்கா. என்ன இது? எங்கே வந்தாய்? தெரியவில்லை, உம்மை கொல்வதற்கு வந்தேன். அவசியமே இல்லை. நாளை காலையில் மணிமகுடபுரியை மக்கள் கையிலே ஒப்படைக்க போகிற பிரகடனத்தை வெளியிடப் போகிறேன். உரிய உமது தந்திரம் என்னை ஏமாற்ற முடியாது. உள்ளே புதுவெள்ள தடை போட்டு தடுக்கும் உமது உயிரை அணைக்காமல் திரும்ப மாட்டேன். சரி, என்னை சுட்டுக் கொன்றுவிடாலி, ஆனால் சுடுவதற்கு முன்பு என்னை யார் என்று தெரிந்து கொள். நில்லும். துப்பாக்கி எடுக்கப் போவதில்லை அல்லி, இந்த துர்பாக்கியம் யார் என்று காட்டப் போகிறேன். புதுமை பித்தன் தான் தவறிப்போய் இந்த தங்க வீட்டிலே பிறந்துவிட்ட மனிதன் தான். கிளம்பும் இந்த கண்களிலே என்று கருதியிருந்தேன்.
என்னை கவரும் காந்தமும் உண்டு என்று நான் எப்போதோ புரிந்து கொண்டேன். இல்லை அக்கா, நான் அவருடைய காதல். உபியாள மன்னனை காதலனாக எண்ணுகிற ஒரு சதிகாரி அதற்கு தங்கையாக வந்திருக்கிறாள் என்பது இதுவரை தெரியாமலே போய்விட்டது. நான் துரோகிதா, ஐந்தாம் படைதா. பொன்னழகர் என் மீது சுமத்திய குற்றச்சாட்டு உண்மையானதுதான். மான் தோலிலே வேங்கை என்பார்கள், ஆனால் வேங்கை தோலிலே உழவ வேண்டிய மானாகிவிட்டேன் நான். மன்னன் வேடத்தை சில நாட்களுக்காவது தாங்கினால்தான் மக்களுக்கு நிரந்தரமான சுதந்திரத்தை அளிக்க முடியும் என்று நம்பினேன். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை, வெற்றி பெற்று விட்டேன். மக்கள் மன்றத்தின் கட்டளையை நான் நிறைவேற்றியாக வேண்டும். அதோடு அரசனின் காதலின் நான் என்ற அவமான சின்னத்தை உமது ரத்தத்தால் கழுவிக்கொள்ள வேண்டும். அப்படியானால் கட்டளையை நிறைவேற்று. ஏன் தயக்கம்? மடமடம் என்று சுட்டு தள்ளு. மணிமகுடபுரி வாழ்க, மக்களாட்சி வாழ்க என்று முழங்கிக் கொண்டே இருக்கிறேன். எல்லோருமே அவசரப்பட்டு விட்டீர்கள். சீமான் சபையின் முதல் தீர்மானத்தை மட்டுமே கேள்விப்பட்டு பழிவாங்க புறப்பட்டு விட்டீர்கள். எப்போதுமே பலாத்காரத்துக்கு படபடப்பு அதிகம். சீமான் சபையின் முடிவான தீர்மானம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது. இப்போது சொல்லுகிறேன், நாளை காலை முதல் இந்த நாட்டில் மக்களாட்சி உதயமாக போகிறது. பலாத்காரத்தால் செய்து முடிக்கிற, அப்படி செய்தாலும் நிலைக்க முடியாத காரியத்தை அமைதியான முறையில் சட்டத்தின் வாயிலாக முடித்து விட்டேன். உங்கள் அவசரம், பலாத்கார எண்ணம் நம் அன்பு அல்லியை பிணமாக்கிவிட்டது. அல்லி பிணமானதற்கு நான் கூட காரணம். என்னால் தான் அவளுக்கு ஐந்தாம் படை என்ற களங்கம் ஏற்பட்டது. புதிய கொடி இதோ, புரட்சிக்காரி அல்லி சிந்திய ரத்தத்தின் சாட்சியாக சபதம் எடுத்துக் கொள்வோம். வாழ்க!